வணக்கம் எல்லோருக்கும். இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க புலம்பெயர் ஈழத்தமிழ் மக்கள் என்ன செயல்பாடுகளை செய்ய வேண்டும்? இது ஒரு டிஸ்கஷன் தான் இது போன்றது. இதில் நாங்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளை நாங்கள் இந்த நாட்டிலிருந்து, அதாவது வெளிநாடுகளிலிருந்து, குறிப்பாக பிரித்தானியா மற்றும் கனடா மற்ற ஐரோப்பிய நாடுகள் மற்றும் உலகம் ஃபுல்லாக எந்த நாடுகளிலும் இருந்தும் ஈழத்தமிழர்கள் பரந்துபட்டு வாழுகின்றார்கள், அவர்கள் என்ன மாதிரியான செயல்பாடுகளின் மூலமாக இந்த பொது வேட்பாளரை ஆதரிக்கலாம்? இதில் மூன்று நாலு விஷயங்களை நாங்கள் யோசிக்கலாம் என்று இருக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இப்போது நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள், அதாவது வந்து இன்றைக்கு அது ரணில் விக்ரமசிங்காவினுடைய மேனிஃபெஸ்டோ வந்திருக்கின்றது, சஜித்தின் அவர்களுடையது வந்திருக்கின்றது, மற்றது அருணகுமாரான மேனிஃபெஸ்டோ வந்திருக்கின்றது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது தமிழர்களுக்கு அங்கே வந்து வடக்கு கிழங்கிழந்த தாயகமான எந்த விஷயங்களும் அதில் குறிப்பிடப்படவில்லை. 13-ஆம் திருச்சட்டத்தை அமல்படுத்துவோம் என்ற ஒரு குறியீடு கூறப்பட்டிருக்கின்ற, அது 13-ஆம் திருச்சட்டத்தை ஒன்றாக அமல்படுத்துவோம். உண்மையில் 13-ஆம் திருச்சட்டம் கொண்டு வந்தது காரணமே வந்து தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று 87-ஆம் ஆண்டு கொண்டு வந்தார்கள். அதொரு உரிமை பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், ஆட்சி பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு வந்து அது சட்டமாக சட்ட புத்தகத்திலேயே, அதாவது சட்ட புத்தகத்திலேயே இருக்கின்றது. ஆனால் அதை அமல்படுத்துவதற்கு தமிழ் மக்களை கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எந்த சட்டத்தையும் அமல்படுத்துவதற்கு தமிழ் மக்கள் வாக்களித்தோ இது பண்ணவோ தேவையில்லை. ஆனால் இதை எங்கேயும் இல்லாத, அதாவது ஒரு சட்ட புத்தகத்தில் இருக்கின்ற ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து அமல்படுத்துங்கள் அமல்படுத்துங்கள், இவர் வந்தால் தான் அமல்படுத்துவர், அவர் வந்தால் தான் அமல்படுத்துவர் என்று கூறுவதே அபத்தமான விஷயம். அதாவது வந்து அந்த விஷயம் வந்து, அதாவது வந்து கொலைகாரனை அரசாங்கம் புரியுங்கள் என்று போய் அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டு நிற்கிற மாதிரி தான் இது சட்டம் அங்கே இருக்கின்ற கான்ஸ்டியூஷனில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர்கள் அமல்படுத்தாமல் அதை வைத்துக்கொண்டு அதற்கு பெறம் பேசி தமிழ் மக்களுக்கு நாங்கள் ஏதோ 13-ஆம் திருத்தத்தின் மூலமாக கொடுக்கின்றோம் என்ற மாதிரி செயல்படுத்தி கொண்டு இருப்பதே வந்து உண்மையில் வந்து ஒரு ஒரு மாயையும், மற்ற தமிழ் மக்களுக்கு அதில் அதையும் வந்து அவர்களுக்கு தனியாகவும் இல்லை, 9 மாகாணங்களுக்கும் நாங்கள் 13-ஆம் திருத்தத்தை அமுல்படுத்துகின்றோம். இது 9 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் பெரும்பான்மையாக சிங்களவர்களிலும் தான் வாழுகின்றார்கள். அப்போ அவர்கள் தங்களுக்கு 9-7 மாகாணங்களில் வாழுகின்றவர்களுக்கு அமுல்படுத்துகிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இங்கேயும் அமுல்படுத்துவோம் என்று சொல்லி கொண்டு நிற்பது வந்து, நாங்கள் ஒரு ஒரு விஷயம் என்றால் சுயாட்சி ஓரளவுக்கு ஆட்சி செய்யக்கூடியதாக வடக்கு கிழக்கு இணைந்த விஷயத்தில் தான் இந்த 13-ஐ போலீஸ் அதிகாரம் மற்ற இதுகள் அதிகாரத்தை ஆல்ரெடி இருக்கிறதை அமுல்படுத்துங்கொண்டு தமிழர்கள் கேட்குற எலும்பாக எங்களுக்கு எங்களுடைய பொலிட்டிஷியன்ஸ் தான், முக்கியமாக பொலிட்டிஷியன்ஸ் தான் இதை கேட்டுக்கொண்டிருந்தவர். அப்போ உண்மையில் வந்து இது பொலிட்டிஷியன்ஸ் கேட்ட விஷயத்தை வந்து தமிழ் மக்கள் 13-ஆம் திருத்தத்தை இது பண்ணுங்க என்று சொல்லி எவரும் வந்து கேட்கவில்லை. அப்போ அதை தெளிவாக இருக்க வேண்டும். அதனால் இதில் வந்த அப்படி இருந்து கூட வழக்கு கிழக்கிணைஞ்ச சுயாட்சி என்ற ஒரு சமஷ்டி என்ற கருத்துக்கு கூட இந்த இவர்கள் இந்த இதில் வந்து எந்த விதமான ஒரு குறியீடும் இல்லாமல் இருக்கின்ற முறையில் வந்து நாங்கள் அதையும் பார்ப்போம். மற்றது ஆகியால் வந்து இதை இன்னும் கூட தமிழ் மக்கள் ஏன் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த நிலைமையைத்தான் நாங்கள் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக நான் நிலா அவர்களை அவருடைய கருத்தை கூறுமாறு கேட்டுக்கொண்டு இப்போ இந்த ஆரம்பம் பண்ணிட்டு போகிறேன். நீலா, நீங்கள் கூட கருத்து சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் நல்ல நாளாக அனைவருக்கும்
அமைய வேண்டும் என முதலாவது நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இலங்கையில் பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்திவிட்டு, இதற்கு நாம் ஏன் வாக்கு சேர்க்க வேண்டும் அல்லது நாம் எவ்வாறு இவர்களுக்கு உதவி செய்ய முடியும் என்கின்ற ஒரு முக்கியமான விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது, இங்கே பொது வேட்பாளருக்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் நாம் எவ்வாறு வாக்கு சேர்க்கலாம் அல்லது எவ்வாறு நாங்கள் இங்கிருந்து பங்களிப்பு செய்யலாம் என்று சொன்னால், முதலாவது விடயமாக இப்போது இலங்கையில் நடக்கின்றது, இப்போதும் யுத்தம் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த யுத்த வடிவம் இன்று அரசியல் யுத்தமாக மாற்றம் அடைந்திருக்கிறது என்பதனை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இன்று அரசியல் யுத்தமாக அல்லது அரசு அறிவியல் யுத்தமாக இந்த யுத்தம் மாற்றம் அடைந்திருக்கின்ற போது, இங்கே சிங்கள விருப்புவாதிகளால் அல்லது சிங்கள தேசியவாதிகளால் அல்லது இலங்கை தேசியவாதிகளால் எறியப்படுகின்ற யுத்தத்தை, அறிவியல் யுத்தத்தை உடைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு புலம்பெயர் தமிழ் சமூகத்துக்கு இருக்கிறது. ஏனென்றால், ஏன் இலங்கையில் இருப்பவர்களுக்கு அது இல்லையா என்ற கேள்வி இங்கே வந்தால், அங்கே இருப்பவர்கள் 100% அந்த இலங்கை என்ற ஒற்றையாட்சிக்குள் கட்டப்பட்டு பிணைக்கப்பட்டு முறுக்கப்பட்டு அவர்கள் ஒரு துன்பத்துக்குள் இருக்கிறார்கள் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கே கருத்து சுதந்திரம் என்பது மிக மோசமாக முடக்கப்பட்டிருக்கிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் செய்யக்கூடிய யுத்தம் என்னவென்றால், இந்த அறிவியல் யுத்தம், அரசு அறிவியல் யுத்தம், இந்த ஊடகங்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அல்லது இந்த அறிஞர்கள் என்று சொல்லப்படுகின்ற சிலரது கருத்துக்களை நாங்கள் ஆக்கப்பூர்வமாக அறிவியல் ரீதியாக நாங்கள் வெட்டி ஆட வேண்டும். இங்கே சிலர் நீங்கள் உங்கள் யுத்தத்தை மெதுவாக நடத்த வேண்டும் அல்லது நல் வார்த்தைகளால் நடத்த வேண்டும் என்று பலர் சொல்வதை காண முடிகிறது. எங்களுக்கு வழியை தருகின்றவர்களுக்கு நாங்கள் கட்டிப்பிடித்து அவர்களை தாஜா பண்ணி அரசியல் யுத்தம் செய்ய முடியாது. அதனை நாங்கள் முதல் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே 13ஆம் திருத்த சட்டம் என்ற ஒரு ஒரு பிம்பத்தை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றால், பிப்ரவரி மாதம் 2022ஆம் ஆண்டு இந்த இலங்கை, இன்று உள்ள 1978ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இலங்கை அரசியல் ஜாப்பை மாற்றுவதற்கான முழு வேலை திட்டங்களையும் இலங்கை அரசு நிறைவேற்றி முடித்து விட்டது. ஆகவே 1978ஆம் ஆண்டில் தான் இந்த அந்த ஜாப்புக்குள்ளே தான் இந்த 13வது திருத்த சட்டம் என்கின்ற நடைமுறை இருக்கிறது, அந்த சட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த ஜாப்பை நீக்குவதனூடாக இந்த 13வது திருத்த சட்டத்தையும் அவர்கள் அழிக்க முடியும் என்பதனை அவர்கள் திட்டவட்டமாக நம்புகிறார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான வேலை திட்டங்களை கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதமே, அதாவது ஜனவரி எண்டு, அவர்கள் அதை சப்மிட் பண்ணியிருக்கார்கள். அதாவது இந்த அரசியல் ஜாப்பை, இன்றுள்ள அரசியல் ஜாப்பை இலங்கை அரசு மாற்றப் போகிறது என்ற உண்மையை எங்களில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெரியாது. நாங்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது. இது இதில் ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் தயவு செய்து அதனை தேடி புரிந்து கொள்ளுங்கள், அல்லது இவ்வாறு ஒரு மாற்றத்தை செய்வதற்கு இலங்கை அரசு முயலவில்லையா என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், தேடி தேடி சொல்லுங்கள். அவ்வாறு எனது கருத்துக்கள் பிழையாக இருப்பின் நான் அந்த கருத்தை வாபஸ் பெற்றுக் கொள்கிறேன். ஆகவே இப்பொழுது 1978ஆம் ஆண்டு வந்த இலங்கை அரசியல் ஜாப்பை முற்றுமுழுவதாக நீக்குவதற்கான வேலை திட்டங்களை இலங்கை அரசு நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு உண்மையை ஈழத்தமிழர்கள் அறிந்து கொண்டு இந்த பொது வேட்பாளரை பற்றிய இந்த போராட்டத்துக்குள் தங்களை அர்ப்பணித்து செயற்பட வேண்டும். ஆகவே இங்கே 13ஆம் திருத்த சட்டம் என்பது அந்த அரசியல் ஜாப்புக்குள் இருப்பது, இந்த 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியது இலங்கை அரசின் கடமை. அந்த கடமையில் இருந்து ஒரு 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 மக்களுக்கு அல்லது அந்த ஏற்கனவே இந்த இலங்கை அரசியல் ஜாப்புக்குள் 12வது தசம் 1 சரத்து சொல்கிறது, அந்த ஒவ்வொரு மக்களின் இறைமையும் சமத்துவமும் மதமும் இணக்கமும் பேணப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் இந்த 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 அரசியல் ஜாப்புக்கு முரணாகவே இலங்கை அரசு தனது வேலை திட்டங்களை செய்து வருகிறது என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த
இந்த வடக்கு கிழக்கு இணைப்பு அதன் பிரிப்பு பற்றி நாங்கள் பேசுகின்றோம். இந்த வடக்கு கிழக்கு இணைத்ததை தவறு என்று இங்கே இங்கே அந்த அந்த நீதிமன்றம் சொல்லவில்லை. அது சொன்ன விடயம் என்னென்றால், இந்த 2004 ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பில், அந்த 2006 ஆம் ஆண்டு வந்த தீர்ப்பில் அந்த இணைக்கப்பட்ட முறை தவறு என்றுதான் சொல்லியிருந்தது. ஆகவே அந்த இணைக்கப்பட்ட முறை என்பது இந்த வடக்கு கிழக்கை இணைக்கின்ற போது இலங்கை அரசானது என்ற இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை எழுதியது, இலங்கையும் இந்தியாவும் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்வோம். ஆகவே இந்த வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்று இந்தியாவின் அழுத்தத்தின் பலனால் இலங்கை ஒரு வேலைத்திட்டத்தை செய்திருந்தது. அந்த வேலைத்திட்டத்தை அவர்கள் கிட்டத்தட்ட 1988 ஆம் ஆண்டில் இருந்து 2006 ஆம் ஆண்டு மட்டும் நடைமுறையில் வைத்திருந்தார்கள். இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணளவாக 17 வருடங்கள் அது நடைமுறையில் இருந்திருக்கிறது, வடக்கு கிழக்கு இணைந்திருக்கிறது. ஆனால் அங்கே 2006 ஆம் ஆண்டுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு என்ன சொல்கிறது என்றால், இந்த இணைக்கப்பட்ட முறை தவறானது. அதாவது இலங்கை ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு இந்த இணைக்க போகின்றேன் என்ற கெசட், அதாவது அந்த ஒரு 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 தகவலை கொடுக்காது, நாடாளுமன்றத்திற்கு தெரியப்படுத்தாது, இந்த வடக்கு கிழக்கை இணைத்து விட்டார் என்ற காரணத்தால் தான் வடக்கு கிழக்கு பிரிக்கப்பட்டது. இவ்வாறுதான் அந்த தீர்ப்பு சொல்கிறது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்போது? இப்போது இலங்கை ஜனாதிபதி, இப்போதுள்ளவர் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, அனைத்து அரச பாதுகாப்பாக இருக்கலாம், நிதியாக இருக்கலாம், நிர்வாகமாக இருக்கலாம், அனைத்தும் ராஜாவாக இருக்கிற சனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களால் இன்றும் வடக்கு கிழக்கை இந்த தேர்தலுக்கு முன்னும் இணைக்க முடியும். ஏனென்றால் அவர் ஒரு 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 தகவலை போடுவதன் ஊடாக அதை செய்ய முடியும். ஆகவே இந்த வடக்கு கிழக்கை இணைக்க வேண்டும் என்று சொல்வது, அல்லது இதனை சொல்லி நான் வடக்கு கிழக்கை இணைப்பதற்கு இஸ்லாமியர்களிடம் அல்லது முஸ்லிம்களிடம் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்வது எல்லாமே இலங்கை அரசின் திட்டமிட்ட சதி செயல்களாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் திருப்திப்படுத்துவதற்காக இவ்வாறான கருத்துக்களை இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தமிழர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மொழி பேசுகின்ற இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களை ஒரு தனி தேசிய இனமாக இந்த இஸ்லாமியர்கள் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுக்கு அவர்கள் மிக தீர்க்கமாக 2004 ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன சாரி 2002 ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமியர்களுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டதோ அதனை அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டால், எடுத்துக்கொண்டு இந்த பொது வேட்பாளருக்கு எங்களுக்கு இலங்கை தமிழர்களுக்கு அல்லது இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மொழி பேசுகின்ற மக்களுக்கு ஆதரவு கொடுப்பதனூடாக நமது உரிமையையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இல்லை என்றால் இவர்கள் நிச்சயமாக எங்களுக்கு பிறகு இலங்கை தமிழர்களை இன அழிப்பு செய்த பின்னர் இந்த இஸ்லாமியர்களை இன அழிப்பு செய்வதற்கு இலங்கை அரசு நிச்சயமாக முயற்சி எடுக்கும் என்பதனை இவர்களுக்கு நாங்கள் இப்போதே திட்டவட்டமாக வெளிப்படையாக கூற விரும்புகின்றோம். ஆகவே இந்த பொது வேட்பாளரை சார்ந்த கருத்துக்களை, இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட தவறான கருத்துக்களை கூட பலர் சொல்லி வருகிறார்கள். இதில் விளக்கம் பெற்றவர்கள் அந்த கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வந்து வாத பிரதிவாதங்களை வைக்கிறார்கள். ஆகவே நாம் ஒன்றை புரிந்து கொள்வோம், நாம் இலங்கையின் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படை, எங்களுக்கு அந்த நாட்டில் வாழ்வதற்கு உரிமை என்ற அடிப்படை, கடந்த நீண்ட காலமாக நாங்கள் சிங்களவர்களுக்குத்தான் வாக்களித்திருக்கிறோம். மாற்றத்தை விரும்புகின்ற ஒவ்வொருத்தர், இலங்கை பொருளாதாரத்தில் அணிந்து விட்டது என்று சொல்கின்ற பல இடதுசாரிகள் அனுராவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்கள், ஒரு மாற்றத்துக்காக ஏன் இவர்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க கூடாது? தங்கள் இடதுசாரிய கொள்கையை அல்லது தாங்கள் ஒரு தாராளவாதிகள், தாங்கள் சம உரிமை கொடுப்பவர்கள், தாங்கள் மிகச்சிறந்த மனித நேயவாதிகள் என்று சொல்கின்ற இந்த இடதுசாரிகள் ஏன் இந்த முறை பொது வேட்பாளருக்கு ஆதரவு கொடுக்க கூடாது? எதற்காக அவர்கள் ஒரு சிங்கள வேட்பாளரை முன்னிறுத்த வேண்டும்? அனுராதை எதுக்கு முன்னிறுத்த வேண்டும்? இந்த இடதுசாரிகளுக்கு எங்கே பிரச்சனை இருக்கிறது? ஒரு தமிழருக்கு வாக்களிக்க கூடாது என்ற நோக்கம் என்ன? அதற்கான காரணம் என்ன? ஆகவே இவர்கள் அனைவரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அரசியலை முன்னெடுத்து செல்கிறார். அடுத்தது இந்த இந்த அடுத்ததாக இப்போது இன்னொரு குழுவினர் என்ன செய்கிறார்கள் என்றால், தேர்தலை புறக்கணித்தார்.
தேசிய தலைவர் என்கின்ற மாதிரியான ஒரு வீணான மிக முரணான எமது இனத்துக்கு கேடு தரக்கூடிய செய்திகளை பரப்பி செல்கிறார்கள். உண்மையில் தமிழீழ தேசிய தலைவர் அவ்வாறு ஒரு தேர்தலை புறக்கணிக்க சொல்லி தொடர்ச்சியாக சொன்னாரா, அல்லது அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் முடிவெடுத்தார்களா என்பதனை இந்த தலைவர் தேர்தலை புறக்கணிக்க சொல்வதாக சொல்லி ஈழத்தமிழர்களை குழப்புகின்ற குழப்பவாதிகள், இலங்கை அரசின் விசுவாசங்களுக்காக தமது செயற்பாட்டை செய்பவர்கள் அதனை சரியாக மற்ற ஈழத்தமிழர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். 94ஆம் ஆண்டு தேர்தலை தமிழீழ தலைவர் புறக்கணித்தாரா? 99ஆம் ஆண்டு தேர்தலை தலைவர் புறக்கணித்தாரா? இல்லையே. ஆகவே அன்றைய கால சூழலுக்கு ஏற்ப தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் அவர்கள் முடிவெடுத்தார் என்பதுதான் உண்மை. ஆகவே தமிழீழ தலைவரின் பெயரை சொல்லிக் கொண்டு அவரது உன்னதமான தியாகத்தை கொச்சைப்படுத்துகின்ற மாதிரி இந்த செயற்பாட்டை சில கட்சிகள் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. இதனை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற சிலரும் அனுசரித்து செயற்பட்டு வருகிறார். ஆகவே இவ்வாறான கருத்துக்களை துயிலுரிப்பது அல்லது இவ்வாறான தவறானவர்களை அடையாளப்படுத்தி அறிவியல் சுத்தம் செய்வது புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். ஒரு கருத்தை எழுதுகின்ற போது அந்த கருத்து அல்லது அந்த செயல் எவ்வாறான ஒரு பின்விளைவுகளை அங்கே ஏற்படுத்தக்கூடியது என்பதனை இந்த பொறுப்பற்ற சில அரசியல்வாதிகள் அல்லது தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்கின்ற அரசியல்வாதிகள் அல்லது இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்பவர்களின் பின்னால் நிற்கின்ற புலம்பெயர்ந்த சில அமைப்புகள் இவற்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் போலியாக தமிழ் தேசியவாதிகள் என்ற போர்வையில் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான பிரச்சாரங்களை செய்வது இங்கே தமிழர்களாக ஈழத்தமிழர்களாக ஒட்டுமொத்த இனத்தின் விடுதலைக்காக போராடுகின்ற மக்களாக அறிவியலா ரீதியாக மட்டுமே எம்மால் இப்போது போராட முடியும், ஜனநாயக வழிமுறைக்குள் வாக்குகளால் மட்டுமே எங்களால் யுத்தம் செய்ய முடியும் என்பதனை புரிந்த மக்களாக நாம் இதனை செய்ய வேண்டும். புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் இந்த உன்னதமான செயற்பாட்டின் முக்கியத்துவம் விளங்க வேண்டும். அதனை விடுத்து இது ஒரு தேவையில்லாத வேலை, இவ என்ன தேர்தலில் வெற்றி பெற போயிடமோ, இவ என்ன குழப்பி கொண்டிருக்கிறோம், இதெல்லாம் இல்லை. நீங்கள் என்னத்தை இவ்வளவு காலமும் பெற்றுட்டீங்க சிங்களவர்கள்ட்ட இருந்து, இப்ப வந்து பொது வேட்பாளருக்கு வாக்களிச்சோன்னா உங்களுக்கு இல்லாம போகுது. கடந்த 42 வருஷமா பொது தேர்தல்ல வந்து நீங்கள் ஜனாதிபதி தேர்தல்ல சிங்களவருக்கு தானே வாக்கு போட்டு நீங்கள், உங்களுக்கு என்ன அள்ளித்தத்து டினமா ஏதாவது, இல்ல உங்களுக்கு உங்களோட நிலங்களை அபகரிக்காம விட்டுட்டினமா, இல்ல உங்களோட நாட்டை விட்டு கலைக்கே இல்லையா, இல்லைன்னு சொல்லி சொன்னா இன்றைக்கும் காணாமல் போனோர் வந்து நடுரோட்ல நின்று போராடாம நிக்கினமா, இதுக்கு மேலால உங்களுக்கு என்ன அவை செய்ய போயினம், ஐயோ நாங்கள் வந்து இந்த தேர்தல்ல வந்து பொது வேட்பாளருக்கு வாக்களிச்சால் இன்னும் பிரச்சனை வருமென்னு சொல்றதுக்கு என்ன, இதுக்கு மேலால என்ன பெறப்போகுது உங்களுக்கு, நீங்கள் மொட்டமா நினைஞ்சு முடிய சாண் என்ன முளம் என்ன, நீங்கள் முழுவதுமாக நினைஞ்சிட்டீங்க. இனி உங்களுக்கு என்ன புதுசா வந்து வீரோட சேர்ந்து நின்றால் உங்களுக்கு அள்ளி கொட்டுற விஷயங்கள் கிடைக்க போதுன்றத இந்த இந்த வெறுற்றாக்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க. ஏனென்றால் எங்களுக்கு வந்து என்ன வெறுக்கினம்னு சொன்னால், ஐயோ சிங்கள மக்களுக்கு வந்து விளங்க இல்ல, சிங்கள மக்கள் பயந்து போயிடுகிறோம், சிங்கள மக்கள் பயப்படினம்னா சிங்களவர்கள்ட்ட என்ன அரசியல் தலைவர்கள் இல்லையா, இல்ல பேரறிஞர்கள் இல்லையா, இல்ல வந்து சிங்களவர்களுக்கு படித்த வர்க்கம் இல்லையா, இல்ல ஊடகங்கள் இல்லையா சிங்களவர்களுக்கு இந்த விடயங்களை விளங்கப்படுத்துவதற்கு, அல்லது ஈழத்தமிழர்களுக்கு அல்லது இலங்கை தமிழர்களுக்கு ஏன் ஒரு சம அந்தஸ்து அல்லது சம உரிமை ஏன் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு விளங்கப்படுத்த தெரியாத அளவுக்கு சிங்கள அறிவியல் சமூகம் மூடர்களாக இருக்கிறதா? நாங்கள் எதற்கு அவைக்கு போய் விளங்கப்படுத்தணும்? நாங்கள் சுமந்த மக்கள், அவர்கள் ஆதரவாக இருக்க வேண்டும். நாங்கள் வழியை சுமந்தவர்கள், நாங்கள் போய் சிங்களவர்களுக்கு சோப் போடணும் என்று சொன்னா அது என்னத்துக்கு போடணும் என்று விளங்கி, இந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாக்கள் நீங்கள் வெக்கப்படணும். இப்படியான கருத்துக்களை சொல்றது நாங்கள் எதுக்கு செய்யணும்? நாங்கள் அவைய நிலப்படுகொலை செய்த நாங்கள், நாங்கள் அவைய இனஅழிப்பு செய்த நாங்கள், நாங்கள் அவை இந்த நிலத்துல போய் இருந்த நாங்கள், நாங்கள் அவை இந்த கோயில்களை உடைச்சினாங்க,
நாங்கள அவங்க காணியை பறிச்சுனாங்க இல்லையே, நாங்க எதுக்கு அவைக்கு போய் விளக்கம் சொல்லணும்? இப்படியான கருத்துக்களை சொல்லி தமிழாக்களை வந்து மூடர்களை நினைச்சு பதில் சொல்லாதீங்க. இப்படியான கருத்துக்களை சொல்ற இந்த 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 என்ன சொல்றது, அரசியல்வாதிகள கருத்தை கேட்டுக்கொண்டு காமிக்கொண்டு அவையில் பெரிய அறிஞர்கள் என்று சொல்லி கொண்டு வராது. இது ஒரு கேடுகட்ட சமூகமா இருக்குது, இப்படி இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நாங்கள் 1970ஆம் ஆண்டுக்கு போவோம், ரோயல் கமிஷன், அதாவது கனடா, கனடாவில ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது அந்த கனடியா கனடாண்ட ரோயல் கமிஷன் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு சொல்லி சொன்னால், அதாவது பிரெஞ்சு மக்களும் ஆங்கிலம் பேசுகின்ற மக்களும் இந்த நாட்டின் ஹோப்பா, இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக இருந்த மக்கள், இதனால் இந்த சிறுபான்மையாக இருக்கிற பிரெஞ்சு மக்களின் மொழியை முன்னிலைப்படுத்துவோம், இந்த பிரெஞ்சு மொழியை நாங்கள் எங்கள் ஆவணங்களில் முன்னிலைப்படுத்தி பதிவு செய்வோம் என்ற கனடாவின் கொள்கையை புரிந்தவர்கள், இந்த கனடிய நாட்டில் இருக்கின்றவர்களுக்கு தான் சொல்கிறேன், இந்த கனடாவில் இருந்தவர்கள்தான் இந்த கஜேந்திரகுமார் தரப்ப கூப்பிட்டு மேடையேற்றியது, உங்களுக்கு தான் சொல்றேன். இவ்வாறான ஒரு கொள்கையை கொண்ட அந்த கனடிய நாட்டில் சிறுபான்மையாக இருக்கின்ற எங்களின் மொழியை அழிக்கின்ற சிங்கள இனவாதங்களை கேள்வி கேட்க தெரியாதவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்றால், நீங்கள் எவ்வளவு தூரம் அறிவியல் மயப்படாத மக்களாக அல்லது ஒரு அறிவியலில் இருந்து கற்காலத்தை நோக்கி நகர்கின்ற மக்களாக இருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு நலன் இருக்கிறது, தமது நலனுக்குள் நாங்கள் எங்கள் நலனை பொருத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். கனடாவுடன் பேசுகின்ற போது கனடாவின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் கிடைக்க வேண்டும். கனடாவில் இவ்வாறு ஒரு விடயம் இருக்கிறது, அதனை நீங்கள் கோட் பண்ண முடியும். இந்த தமிழ் மக்களின் இதை என்ன பிரண்ட் இதுல வந்து இதை செய்கிறதுக்கு தடை போடினம், இது பிரச்சனையா இருக்கு, இப்படி வந்து மற்றவர்களை ஏமாத்தாமல் கனடாவின் சட்டத்துக்குள்ள அல்லது கனடாவின் ரிப்போர்ட்டுக்குள்ள இருக்கிற விடயங்களை கோட் பண்ணி கதையுங்க. அங்க ஒருத்தர் உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியில தாண்ட போறதில்லை. நீங்கள் ஒரு இடத்துக்கு போகின்ற போது அவர்களுடன் பேசக்கூடிய அளவு அறிவோட போங்க, அதை விட்டுட்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு வாரதுக்கு நீங்க போகாதீங்க வேலமனைக்கள். அது அது நீங்க மற்றாக்களை ஏமாத்துறீங்கள் என்றதான் உண்மை. ஆகவே நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த வெளிநாட்டு தூதரங்களுக்கு போனாலும், நாம் எமது விருப்பை அவர்களின் விருப்புக்குள் உதைக்கக்கூடிய அல்லது அவர்களின் விருப்புக்குள் சமன் செய்யக்கூடிய அறிவியலுடன் போக வேண்டும். அதை விட்டுட்டு சும்மா போய் அவர்களுடன் நின்று படம் எடுத்துட்டு வந்து நான் அவையோட கதைச்சிட்டன், இவையோட கதைச்சிட்டன், இந்தியா இப்படி சொல்லிட்டுது, வெஸ்டர்ன் இப்படி சொல்லிட்டுதுன்னு இந்த கதை விடுறதுகளை நிப்பாட்டும். தயவு செய்து நீங்கள் எங்களோட மக்களை ஏமாத்துறத முதல் நிப்பாட்டும். நேண்டால் தேசிய தலைவரை மிக ஆழமாக நேசிப்பதாக சொல்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய கருத்துக்களை மிக ஆழமாக உள்வாங்கி இருக்கிறீர்களா என்பது கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், போதும் அரசியல் என்பது மக்களுக்கான சேவை, இந்த அரசியலில் பொய்கள் சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும், இந்த அரசியலில் பொய்கள் சொல்பவர்களை ஈழத்தமிழர்களின் முதல் எதிரியாக நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே இந்த அரசியலில் யாரும் பொய் சொல்லக்கூடாது, ஆனால் இன்றுள்ளவர்கள் பொய் சொல்வதையே தமது வாடிக்கையாக கொண்டிருக்கிறார்கள். தவறான தரவுகளை கொடுப்பதும் மக்களை திசை திருப்புவதும் இதே தமது தலையாய கடமையாக கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறானவர்களை நாம் நிச்சயமாக ஒடுக்க வேண்டும், அவர்களின் கருத்துக்களை புறந்தள்ள வேண்டும். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாங்கள் பொது வேட்பாளருக்கு என்ன விதமான ஆதரவை கொடுக்கலாம் என்றால், கருத்தியல் ரீதியான யுத்தத்தை கருத்தியல் ரீதியாக நாங்கள் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும். அது தவிர இந்த கடைகள் வணிக நிறுவனங்கள் இங்கே வந்து பொது வேட்பாளரை முன்னிறுத்தி அட்வகசி செய்ய வேண்டும், அந்த போஸ்டர்ஸ் புலம்பெயர் தேசங்களிலும் ஒவ்வொரு கடையிலும் ஒட்ட வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை இந்த வணிக சங்கங்கள், இங்கே இருக்கிற யூகே வணிக சங்கம், பிரான்ஸ்ல இருக்கிற வணிக சங்கம், இதற்குள் இருக்கிற தமிழர்கள் முயற்சி எடுக்க வேண்டும். ஆகவே இது ஒட்டுமொத்த இனத்தின் போராட்டம், இது அறிவியல் ரீதியாக அரசியல் ரீதியான போராட்டம். இந்த போராட்டத்தை கண்மூடிக்கொண்டு கேளிக்கைகளையும் தமது வேடிக்கை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழர்களை நோக்கி நான் மீண்டும் ஆணித்தரமாக கேட்பது, நீங்கள் ஒரு இனம் அங்கே அழிந்து கொண்டிருக்கின்ற போது நீங்கள் கண்மூடி இருப்பது அந்த இனத்துக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் என்பதனை இங்கே மீண்டும் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆரம்பம் அண்ணா அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்வோம். அண்ணா உங்களோட மீட்டு எடுத்துருக்காதீங்க.
ஓம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரை நாம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதும், அந்த வேட்பாளருக்கு நாம் எந்த வகையில் உதவி செய்ய வேண்டும் என்பதும், தேர்தல் ஆணையாளரால் வெளியிடப்பட்ட அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நாம் என்ன கடமைகளை செய்ய முடியும் அங்கே அந்த இலங்கையில் என்பதையும் தெளிவுபடுத்துவது மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் உலக அரசியல் எந்த வகையில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும், இதை இலங்கையில் இருக்கும் அரசியல் தலைவர்கள் சரி அல்லது அறிஞர்கள் சரி, வெளிநாடுகளில் விடுதலைக்காக செயல்படும் அமைப்புகள் சரி, எந்த வகையில் பயன்படுத்தப் போகின்றார்கள் அல்லது பயன்படுத்த வேண்டும் என்பதை சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். எங்களுடைய ராஜதந்திரம், நாங்கள் அதை இதுகால வரையில் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றுதான் எனது கருத்து. அதாவது உலக அரங்கில் அந்த வகையில் நாம் எமது செயற்பாடுகளை இந்த உலக அரங்கில் எமக்கு சாதகமாக மாற்றக்கூடிய எந்த செயல்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முன்பு குறிப்பிட்ட சில விடயங்களின் உட்பட நாம் இலங்கை சுதந்திரம் அடைந்த நாட்களில் இருந்தே இன அழிப்புக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறோம். உதாரணமாக நாம் இந்த இன அழிப்பு என்பதன் முதல் எனக்கு தெரிந்தவற்றை கூற விரும்புகின்றேன். ஒரு மக்களை அழிப்பது மட்டும் இன அழிப்பல்ல. ஒரு மக்கள் நிரந்தரமாக பூர்வீகமாக அவர்கள் வாழ்ந்த நிலத்திலிருந்து அவர்களை வெளியேற்றுவதும் ஒரு இன அழிப்பு தான். அவர்களுடைய இன விருத்தியை தடுப்பதும் ஒரு இன அழிப்பு தான். அந்த சமூகத்தை சேர்ந்த குழந்தைகளை வேறு சமூகத்துக்கு மாற்றுவதும் ஒரு இனத்துக்கு மாற்றுவதும் அது இன அழிப்பு தான். அவர்களுடைய நிலத்தை அபகரிப்பதும் கூட, தமிழை அந்த மொழியை அழிப்பதும் அல்ல, பண்பாட்டை அழிப்பது, வரலாற்றை மறைப்பது, இதெல்லாம் இன அழிப்புக்குள் உள்ளடக்கப்படும். நான் சொல்லவில்லை, ஐக்கிய சபை சாசனத்தின்படி நான் இதை குறிப்பிடுகின்றேன். ஆகவே நான் இந்த 1948லிருந்து இன அழிப்பு என்று சொன்னதற்கு காரணம், 1947 48 காலப்பகுதியில் பட்டிப்பாளை ஆற்றை மறித்து கல்லூரியா திட்டத்தை உருவாக்கி அங்கிருந்து தமிழர்களை வெளியேற்றி விட்டு அந்த இடத்தில் 25,000 சிங்கள மக்களை தென்பகுதியிலிருந்து கொண்டு வந்து குடியேற்றி 35 சிங்கள கிராமங்களை உருவாக்கினார்கள். இது இன அழிப்பின் முதல் வடிவம். இரண்டாவதாக, இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்பட்ட அதே ஆண்டு, நினைக்கிற மார்கழி மாதம் மாத வருஷம் முடிவில் 10 லட்சம் மக்களுடைய குடியுரிமையும் வாக்குரிமையும் பறிக்கப்பட்டது. இதுவும் இன அழிப்பின் ஒரு பகுதியாக தான் நான் கருதுகிறேன். அப்ப இது தொடர்ச்சியான ஒன்று. 1956 இங்கினியாக்கலையில் 152 அந்த கல்வா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட அல்ல அந்த பட்டிப்பாளை ஆற்று பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் 152 பேர் படுகொலை செய்யப்பட்டு கரும்பு தோட்டத்துக்குள் போட்டு எரிக்கப்பட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரையிலும் இன அழிப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு தமிழ் தலைவர்கள் எமக்கான உரிமைகள் பெறுவதற்கு பலமுறை முயற்சி செய்தும் அது தோல்வியடைந்து பிராந்திய வல்லரசு செய்து கொண்ட உடன்படிக்கையும் தோல்வியடைந்ததை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த சர்வதேசத்தையே ஏமாற்றுகின்ற நிலையாக எரிக் சொல்கை மூடாக செய்து கொண்ட 2002 தேசிய தலைவரும் தமிழிலும் செய்து கொண்ட ஒப்பந்தம் கூட, அது கூட குப்பையில் போடப்பட்டு தமிழ் இனத்துக்கு அழிவை ஏற்படுத்தி ஒரு நிகழ்வாகத்தான் கருத முடியும். ஐக்கிய நாடு சபை ஊடாக கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் கூட, அதாவது மிஸிங் பர்சன் ஆஃபீஸ் ஆஃப் மிஸ்ஸிங் பர்சன் மற்றது என்ன வேண்டும் கைப்பற்ற கலப்பு விசாரணை
காணால் போனவருக்கான அது கூட எங்களை ஏமாற்றி கொண்டு ஒரு நிலையாக இருக்கு. அப்ப தமிழ் தலைவர்களை ஏமாற்றி இருக்கின்றார்கள், பிராந்திய அரசை ஏமாற்றி இருக்கின்றார்கள். பிராந்திய அரசு தனது நலன் கருதி செய்தாலும் எங்கள் நலன் சிலது அதுக்கு உள்ளடக்கப்பட்டிருந்த நிலையிலும் அதிகம் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. சர்வதேச உடன்படிக்கை ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஐக்கியநாடு சபையை ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் தமிழர்கள் எதை இந்த சர்வதேசத்திடம் வலியுறுத்த வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து அதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டம் என்று நான் கருதுகிறேன். இந்த காலகட்டம் ஒன்று, இலங்கையில் நடக்கும் அரசியல் மாற்றங்கள். இரண்டாவது, பூகோள அரசியல் மாற்றங்கள். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பூகோள அரசியல் ஊடாகத்தான் எமது விடுதலையை நாம் முன்னுக்கு எடுக்கலாம். அப்ப இந்த பூகோள அரசியலில் தமிழர்கள் எந்த வகையில் செயல்பட வேண்டும் என்பதை நாம் கருத்தில் எடுக்க வேண்டும். இன்னைக்கு பொது வேட்பாளரை நாம் அதிக வாக்குகள் பெற்று தமிழர்களுடைய பலத்தை காட்டக்கூடிய அளவுக்கு நாம் தெரிவு செய்யும் பொழுது அந்த பொது வேட்பாளருடைய கருத்தை, அதாவது அவர் என்ன தேர்தல் விஞ்ஞானத்தில் வைக்கின்றாரோ அந்த விடயத்தை நாம் சர்வதேசத்துக்கு எடுத்து கூறக்கூடியதாக இருக்கும். எமது ஒற்றுமை ஒன்று, இரண்டாவது எமது குறிக்கோள் எமக்கு வேண்டியது என்ன என்பதை இதன் ஊடாக வெளியுலகங்களுக்கும் சர்வதேச ஊடகங்களுக்கும் நாம் தொடர்ந்து எடுத்து கூற வேண்டிய ஒரு நிலையில இருக்கின்றோம். ஏனால் எமக்கு வேண்டியதை எதுவோ அதைத்தான் நாம் இங்கே குறிப்பிட வேண்டும். நேற்று தினம் காணாமல் போனவர்கள், சர்வதேச காணாமல் போன நினைவு கூர்ந்த பொழுது கூட நாங்கள் எமக்கு வேண்டியவற்றை அங்கே இலங்கையிலும் சரி வெளிநாடுகளிலும் சரி நாங்கள் அந்த சரியான முறையில் அதை வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லவில்லை என்றுதான் நான் கருதுகிறேன். நாங்கள் எங்களுக்குள் கிணத்துக்குள் உள்ள தவளை போல எங்களுக்குள்ளேயே சத்தம் போட்டுவிட்டு அதை அதோட நிறுத்துகிறோம். அதை சர்வதேசத்துக்கு கொண்டு போகின்ற ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். சர்வதேச ஊடகங்கள், சர்வதேச அரசியல் தலைவர்கள் அவர்களிடம் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும். இன்றும் இலங்கையில் இன அழிப்பு நடக்கிறது. தமிழர்களுடைய நிலம் அபகரிக்கப்படுகிறது. உதாரணமாக நான் கூறுவதாக இருந்தால், முல்லைத்தீவில் வட்டுவான் பகுதியில் 617 ஏக்கர் மக்கள் குடியிருப்பு காணிகள் அபகரிக்கப்படுகிறது. அதே போல கிராஞ்சியில் 310 ஏக்கர் காணி அபகரிக்கப்படுகிறது. மன்னாரில் ஆடை தொழிற்சாலைக்காக அபகரிக்கப்படுகிறது. இப்படி தொடர்ந்து இவனுக்கு தமிழர் அல்லாத இடங்களிலேயே, அல்ல தமிழர் இல்லை, சிங்கள மக்கள் இல்லாத இடங்களிலேயே, புத்த மதத்தம் இல்லாத இடங்களிலேயே இன்றைக்கு புத்த கோவில்கள் கட்டப்படுகின்றது தனிப்பட்டவர்களுடைய காணிக்கை. உதாரணமாக மயிலிட்டியில், கொக்குளாத்தொடுவாயில், இப்படி கிழக்கு மாநிலத்தில் 106 இடங்களில் சைவ கோவில் உள்ள இடங்களில் புத்தகங்கள் கட்டுறதுக்கான திட்டங்கள் வகுத்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள். அது அத்தையுடன் மட்டுமில்லை, இப்போ மகாவலி திட்டத்தில் 10 லட்சம் காணிகள், ஆனால் அதில் தமிழர்கள் எவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படுவதாக இல்லை. அப்ப அந்த காணி அந்த மகாவலி திட்டத்தின் ஊடாகவும் சிங்கள குடியேற்றங்கள் தமிழ் பகுதிகளில் செய்வதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். அப்ப இதை சரியான முறையில் நாம் ஆவணப்படுத்தி ஐக்கிய நாடு சபைக்கு சரி, அல்லது சர்வதேச ஊடகங்களுக்கு சரி, அல்லது சர்வதேச அரசியல் தலைவர்களுக்கு சரி, அல்லது மனித உரிமைக்காக குரல் கொடுக்கும் அமைப்புகளுக்கு சரி, நாம் எமக்களுக்கு நாங்கள் சட்டம் போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போவதில் பயனில்லை. அதை ஒரு எங்களுக்கு எங்களுடைய லட்சியம் நோக்கி, அல்லது எங்களுடைய குறிக்கோள் நோக்கி நாங்கள் முன்னேறுவதற்கு எந்த வகையில் எவை உதவுமோ அந்த செயல் திட்டங்களை நாம் செய்ய வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். இதில் பேசி போட்டு யாரும் போகாமல் அதற்கு அடுத்த கட்டம் என்னவோ அதை செய்ய முயற்சிக்க வேண்டும். நாங்கள் இன்று இலங்கையில் நடக்கும் ஜனாதிபதி தேர்தல் ஊடாக வெளியுலகத்துக்கு எமது ஒற்றுமையையும் எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதையும் கூற வேண்டும் என்பது நான் முதலில் குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் இதை சரியான முறையில் விளக்கங்களுடன் ஆவணப்படுத்தி இந்த ஊடகங்களுக்கும் இங்க அரசியல் தலைவர்களுக்கும் நாம் முதலில் தெரியப்படுத்துவது நல்லமென்றது எனது கருத்து. நான் அதிக நேரம் எடுக்க விரும்பவில்லை.
நீங்கள் நான் சொன்னவற்றில் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு முயற்சி செய்தால் அதே மிகவும் நல்ல என்று கூறி, எனக்கு சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். வருவாராவது கருத்து சொல்றேன்னு சொன்னால் உங்களுடைய கையை உயர்த்தி நீங்கள் கருத்தை சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய கையை உயர்த்தி நீங்கள் கருத்தை சொல்வதற்கு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அல்ல, உங்களை மியூட் எடுத்துட்டு வந்துட்டு கதைங்க, கையெடுக்க ஏற்ற தெரியலையேன்னு சொன்ன. வணக்கம். இப்போது நாங்கள் கருத்துக்கள் வர மட்டும் நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்ப்போம். இந்த கிழமை சுமந்திரன் அவர்களுடைய ஒரு வீடியோ ஆங்கிலத்தில் வந்திருந்தது. அதை பார்த்தபோது இப்படியானவரை வந்து நாங்கள் ஐநாவுக்குள் கனகாலம் மற்ற மக்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு, ஆங்கிலத்தில் விளங்கப்படுத்துவதற்கு அனுப்பியிருக்கிறோம். அதாவது வந்து இந்த தமிழரசு கட்சி அல்லது டிஎன்ஏ அவரை வந்து பேச்சாளராக எங்களுடைய பிரச்சனைகளை உலகத்துக்கு எடுத்துச் சொல்வதற்கு அல்லது பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இப்படியானவரை அனுப்பியிருக்கிறோம் என்பதை பார்க்கும்போது என்ன மாதிரி அவருடைய கருத்துக்கள் வருகின்றதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நான் அந்த வீடியோ ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு ஆங்கிலத்தில் தான் இது வருகின்றது, என்றாலும் உங்களுக்கு அந்த வீடியோவை காட்டிவிட்டு உங்களுக்கு அதற்கான ஒரு சிறு விளக்கத்தை தரலாம் நினைக்கிறேன். ஒன்னும் விளங்கல மணிவண்ணா. வான்மேட்டா, இல்ல, எங்களை விளங்கி இல்ல, மொழியும் வேற இல்ல. வழிமுறை இல்லையா? ஓகே. இல்ல இல்ல இல்ல. நீங்க அந்த கருத்தை சொல்லுங்களேன். பொதுப்படி அவர் என்ன சொல்ல வருது? இந்த நீங்க வந்து இப்போ இதுல வருதா? போடுங்க, இந்த இப்போ சாட் குரூப்ல போடுங்க, நீங்க ஓகே. கருத்தை சொல்லுங்க. இப்போ வருதா? கேட்குதா? இல்லை இல்லை, கேட்குங்க. ஓகே. 1 1 மினிட் ஆகுது.
உங்களுக்கு கேட்கின்றதா? இப்போ இதில் முதல் ஒரு வீடியோ யூடியூப் வீடியோ போட்டிருந்துறாங்க, அது வந்து வரையிலேன்னு சொல்லி சொல்லியிருந்தது நான் நிலா நினைக்கிறேன். அது இப்போ நான் திரும்ப ஒருக்க ட்ரை பண்ணுறேன். என்னென்னு சொன்னால், இந்த இவர் வந்து இப்போ இன்டர்நேஷனல் கம்யூனிட்டிஸுக்குள்ளே போயிட்டு, இப்போ இதுவும் ஒரு சிங்களீஸா அல்லது ஒரு ஒரு இன்டர்நேஷனல் குரூப்பாக தெரியலையே, அது ஆரண்டு தெரியலையே அவங்களோட குரூப். ஆனால் இதுக்குள்ளே இருந்து அவர் கதைக்கிற அதிகமான விஷயங்கள் வந்து இவர் இன்டர்நேஷனல் போராவிலையும் இதே மாதிரியான கருத்துக்களை தான் அவர் வச்சுட்டு வரார். ஆனால் இவர் எப்படியான கருத்துக்களை வைக்கிறார் என்று சொன்னால், இப்போ இதை கொண்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காட்டினாங்கள். ஆனால் இது மற்றதில் அதில் அவர் சொல்கிறது என்னென்னு சொன்னால், அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த நாங்கள் லிங்க வந்து மணிவண்ணா, ஒரு நிமிஷம், இந்த லிங்க வந்து இந்த சட் குரூப்ல போட்டு விடுங்க, நாங்கள் பாக்குறதுக்கு வசதியா இருக்கு. இல்லையா, இந்த லிங்க வந்து எங்களோட குரூப்ல போடுங்க, அப்ப நாங்க எல்லாரும் பார்க்கலாம். சரி, சொல்லுங்க. ஆமாம் சொல்கிறேன். அப்போ அதில் வந்து அவர் என்ன குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், நாங்கள் 13ஆம் தேதி தான் நாங்கள் கிட்டத்தட்ட கேட்டோம் என்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார். 13ஆம் தேதி முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை கேட்டோம். அவர்கள் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணே இல்லை. மற்றது வந்து அவர் இன்னொரு கருத்தை முக்கியமாக சொல்கிறார். இப்போ அவங்கள இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, அதாவது வந்து இந்த 13ஆம் தேதி மட்டும் பத்துமா? அப்போ நீங்கள் இந்த இதுகள் என்று சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறார் என்று சொன்னால், 13ஆம் தேதி அவர் முழுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சிடும் என்று சொன்னால் அது எங்களுக்கு போதும். அதில் ஆக தேவையான ஒரே ஒரு விஷயம், அவர் வேறு ஒரு விஷயத்தையும் உளவு போராட்டம் நடந்து உளவு மக்கள் இது பண்ணினவர், மக்கள் தங்களுடைய உயிரை கொடுத்து தங்களுக்கு இனஅழிப்பு நடக்கின்றது என்றதை அதை தடுக்கிறதுக்கு இந்த 13ஆம் தேதி எந்த விதத்திலேயும் உதவி செய்யல், இன்னும் தொடர்ந்து இனஅழிப்பு நடந்து கொண்டிருக்கலாம். அதை பற்றி அவர் எதையும் குறிப்பிடவில்லை. அவர் என்ன சொல்லுகின்றார், 13ஆம் தேதி இம்ப்ரூவ் இது பண்ணி போட்டு மற்றது அதில் வந்து இந்த ஆளுநருடைய இதுகளை குறைக்கணும், மற்றது வந்து எந்த விஷயத்தை கொடுத்தாலும் கூட. அப்போ நீங்கள் என்னது கான்ஸ்டியூஷனல் மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறீங்கன்னு அவங்க கேட்கும்போது சொல்லுகின்றார், அதாவது வந்து அவர்கள் வந்து அந்த இந்த இதுகளை வந்து கொடுத்தால் அந்த என்ன அந்த உரிமைகளை கொடுத்தால் அந்த உரிமைகளை திரும்ப பெறாமல் இருக்க வேண்டும். அதுக்காண்டி தான் இந்த கான்ஸ்டியூஷன் மாற்றம் பெறமென்ற கருத்தை சொல்லுகின்றார். 13ஆம் தேதி அமுல்படுத்துவதை பற்றி அதுதான் அதை அமுல்படுத்தினா காணும் என்ற மாதிரியான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி கொண்டு போகிறார். அதே நேரம் வந்து அப்போ அவங்க கேட்குறாங்க, வெளியில் இருக்கிறவையெல்லாம் இவ்வளோ அஜிட்டேட் பண்ணமே என்று. அப்போ அவர் சொல்கிறார், அதிகமானவன் வந்து 83ஆம் ஆண்டு அந்த வடக்கோளோட வழியேறி இருக்கணும். அதில் அவர்களை இன்னும் இந்த நாட்டில் வந்து இன்னும் இப்போ இந்த நாடு இவ்வளவோ முன்னேறி இருக்குது, 83ல இருந்து வந்தால் பிறகு முன்னேறி இருக்குது. அப்போ அந்த முன்னேற்றங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்து இது பண்ணாதால கணவர் வராதால அவர்கள் வெளியில் இருந்து கொண்டு இது பண்ணினோம். மற்றதொரு இதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி கொண்டு நிற்கிற ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு சரியான ஒரு கொஞ்சம் நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இதை பற்றி இதை பற்றி கவனப்படுத்தி இதை பற்றி இது ஆர்வமாக ஒரு மாற்றம் வேறு என்ன அது வேணும், அதாவது அதுகளை கேட்டுக்கொண்டு நிற்கிற ஒரு சின்ன மைனாரிட்டியிலும் பார்க்க ஒரு ஒரு சின்ன பெர்சன்டேஜ் என்ற கருத்துக்களை எல்லாம் சொல்கிறேன். அப்போ இப்படியானவரைத்தான் நாங்கள் கொண்டு போய் இன்டர்நேஷனல் ஃபோராவில் வந்து நாங்கள் விட்டுருக்கிறோம். அவர் வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு பேச்சாளருக்காக இருக்கிறதுக்கு வந்து அவருக்கு சுப்பவே கொடுக்கலாம். ஆனால் அவர் தமிழர்களுக்கு பேச்சு, இந்த உலகத்துக்கு எங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சுதந்திரம் மாதிரியான புல்லுரிமைகள் தான் என்பதை வந்து அவர் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, இந்த நிகழ்ச்சியினுடைய லிங்க நிலா அவர்கள் சொன்ன மாதிரி நான் இந்த சாட்டில் போட்டு விடுறேன். ஆனாலும் நான் என்ன கருத்தை கூற விரும்புகின்றேன் என்று சொன்னால், இப்படியான புல்லுரிமைகள் எங்களுக்குள்ளே இருக்கும் மட்டும், அதாவது தலைவர்கள் என்ற மாயையில் சுமந்திர இந்திரா காலமும் சம்மந்திருந்த மட்டும் அவர்தான் தன்னை ஒரு அவரோட சேர்ந்து ஒரு தலைவராக காட்டி கொண்டார். அப்போ அதிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ளணும், இந்த புல்லுரிமைகளால் வந்து எங்களுக்கு எவ்வளவு எங்களுடைய போராட்டங்கள், நாங்கள் என்னதான் போராடினாலும் கூட இந்த புல்லுரிமைகள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அவர்கள் வந்து அதை இல்லாமல் ஆக்கின், அதாவது வந்து எந்த அளவுக்கு வந்து இதை
அது இந்த நீ இந்த யூடியூப்பை பார்க்குற வைக்க ஓரளவுக்கு புலாங்கம் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், அவர்கள் இப்படியான கருத்துக்களை வழியில் போயிட்டு சொல்லும்போது தமிழ் மக்களுக்காக 13th Amendment தான் பிரச்சனை, வேறு ஒரு பிரச்சனையும் அங்கே இல்லை. இந்நாள் இப்போக்கு வந்து ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் பற்றி கேட்கிறார். அப்போ ட்ரூத்தை வந்து சொன்னால் மற்றது அவர்கள் சொன்னால் ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷன் கமிஷன் மாதிரி உண்டை வச்சா காணும் என்ற மாதிரிக்கான கருத்துக்களை அவர் சொல்லி கொண்டு போகிறார். அப்போ அவர் உலகத்துக்கு வந்து அவரோட சிங்க உண்மையில் இவர் தமிழர், தமிழ் தாதப்பனுக்கு பிறந்தவரான்றது எனக்கு தெரியவில்லை என்றால் தப்பித்தவரு. அவருடைய தந்தையார் வந்து கிழக்கு என்ன செக்கிலையும் இருந்தவர் என்று கேள்விப்படுறோம். அப்போ இவர் உண்மையில் வந்து இவர் உண்மையிலேயே தமிழ் தாதப்பனுக்கு பிறந்தவர் என்று அவர் பிஹேவியர் ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு சிங்கள மக்களுக்கு ஒரு ஒரு அடிவருடி அல்லது அந்த இனத்தைச் சேர்ந்தவராகத்தான் நான் பார்க்கக்கூடிய இருக்கிறது. அவர் வேறு எந்த விதத்திலையும் பார்க்க முடியாது. அவர் இங்கே ஒரு புல்லுருவியாக வந்து எங்களுக்கு தலைமை தாங்குகின்றோம் என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற ஒருவர் வந்து இவரை வந்து தமிழ் மக்களை என்ன செய்ய வேணுமென்றதை தமிழ் மக்கள் டிசைட் பண்ணணும். இப்படியானவர்களை வச்சு கொண்டிருந்தால் எங்களுக்கு 1000 வருஷமானாலும் எந்த விதமான இதுவும் கிடைக்க போகிறதில்லை. நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். அப்போ அதுக்கு உதவி செய்து கொண்டிருப்பவர்கள் இவர்களை மாதிரியானவர்கள். இவர்களை நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கள்கிட்ட இருந்து அறிவுள்ளவர்கள் இப்போ சட்டத்தரணிகள் எங்களுக்காக இவர்கள் வந்து வாதாடுகின்றார்கள், என்னத்தில் வாதாடுகின்றார்கள், பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலுக்குள்ளே போட்டால் அவர்களை இப்போ இதுண்டு. ஆனால் இவர்கள் வாதாடும் போது சில வேளை இலங்கை அரசாங்கமும் சேர்ந்து செய்யும், இவர் வாதாடினவர்களை வெளியில் விடுற என்ற அப்படியான புல்லுருவிகள் தொடர்ந்து தமிழ் மக்களின் தலைவர்களாக உட்கார்ந்திருக்க வேண்டும் என்பதில் இந்த ரணில் விக்ரமசிங்கா போன்ற அரசுகள் மிகவும் கவனமாக இருக்கின்றனர். இவர் வந்து முதல் ரணிலை எதிர்த்ததாக எல்லாம் சொல்லி கொண்டு தெரிஞ்சார். இப்போ ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறார். அடுத்தது அப்போ வந்து அது சொல்லுகின்றார். அடுத்தது வந்து என்னொருக்கா போயிட்டு இப்போ வந்து முதல்ல இதை சொல்லி ஹலோ சாரி யாரோ கதைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட இது ஒரு மியூட் பண்ணிங்களா? ஓ சரி ஓகே ஓகே பார்க்கலாம். ஓகே மியூட் இதில் வந்து மியூட் பண்ணுங்கண்ணா. ஓகே லக்ஷா அனுஷன் உங்களோட இதை மியூட் பண்ணுங்கோ. ஒரு சத்தம் வழியில் வருது நினைக்கிறேன். எல்லாரையும் மியூட் ஆல். எஸ் அதுக்கு பிறகு நான் தனியாக கதைக்கிறேன் வந்து நான் ஆக்களை சரியா சாரி. அப்போ இப்போ இவருடைய கருத்துக்கள் வந்து அப்படி இருக்கின்றபடியால் இதை வந்து இந்த உண்மையில் வந்து இந்த ஒரு நிகழ்ச்சி உலக அளவும் அவர் உள்ளுக்கு போய் என்னத்தை கதைச்சார் என்று கணவருக்கு தெரியாது. நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஐநாவுக்கு வருவார், இவர் தனியாக வந்து அங்கே வந்து தனியாக போய் அந்த பிரித்தானியா அமெரிக்கா மாதிரியான அவர்கள்ட்ட போய் தனியாக பேசுவார். இவருடன் அவரும் போவதில்லை. ஒரு முறை அனந்தி சத்திரனை கூட்டிட்டு வந்தார். அவர் கூட இவரோட வர சொல்ல உனக்கு ஆங்கிலம் தெரியாது, அது தெரியாது, நீ அங்கே வந்து என்ன செய்ய போகிற என்று சொல்லி போட்டு அவ வழியில் விட்டுட்டு இவர் தண்டவாளில் போய் அவர்களை சந்திச்சுட்டு வந்தார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை பார்த்தா பிறகு நான் யோசிக்கின்றேன். இப்படியானவர் போய் எங்களை ரிப்ரசன்ட் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் எங்களை உண்மையில ரிப்ரசன்ட் பண்ணினாரா என்ற பெரிய கேள்வி எங்கள்கிட்ட இருக்கின்றது. அப்போ அவர் எங்களை ரிப்ரசன்ட் பண்ணாரா இல்லையான்றதிலும் பார்க்க அவர் வந்து தன்னுடைய நிலங்களை அதாவது தான் என்ன நிலனை வேண்டினாரோ தனக்கெத்த பட்டிகள் வேணுமோ அல்ல தன்னுடைய நிலங்களை தான் அவர் ரிப்ரசன்ட் பண்ணி இருக்கிறார். அப்போ அப்படி ரிப்ரசன்ட் பண்ணினவரை வந்து நாங்கள் உலக அளவும் கிட்டத்தட்ட 15 வருஷமாக அவர்களுக்கு போட்டு போட்டு அவரை ஒரு பெரிய அரசியல்வாதியாக காட்டி வெளிநாடுகளுக்கும் எங்களுக்காக பேசுங்கள் என்று அனுப்பினால் அவர் வந்து அங்கே என்ன 13th Amendment கொடுத்தா காணும், தமிழர்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரூத் அண்ட் ரெக்கன்சிலியேஷனில் வந்து அவர் மற்றது வந்து இந்த நினைவு, இது மூன்று விஷயம் சொல்கிறார். அதை நினைவு அதாவது வந்து எங்களுடைய மாவீரர் இதுகளை
கொண்டாடுறதுக்கு அவ விடணும். அதை வந்து இவர் சிங்கள மக்களுக்கு விளங்குது இல்லை, அதை கொண்டாடுறதுக்கு விடுறதுக்கு விளங்குது இல்லை, என்ன காரணம் சொன்னால் அதை கொண்டாடுறதுக்கு விட்டால் இந்த உலக நாடுகள் எல்லாம் வந்து சந்தோஷமாக வந்துடும். அல்ல, ஒரு ஒரு செத்த விட செத்த செத்த மக்களை ரிமெம்பர் பண்ணுறதுக்கு விடாத ஒரு ஒரு கலாச்சாரம் என்பது வந்து அசிங்கமான கலாச்சாரம். அந்த கலாச்சாரத்தை அந்த கலாச்சாரத்தை வந்து சிங்கள மக்கள் அவ்வளோ அசிங்கமாக இருக்கின்றார்கள் என்றதை உலகத்தை காட்டி கொண்டு இருக்குது. அதை வந்து இவர்கள் சொல்லுகின்றார். அவர்கள் வந்து குரூப்பை வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இதுகளை கொண்டாடுறபடியாக தான் சிங்களவர்களுக்கு பயமாக இருக்கு. அதில் தான் அவர்கள் அதை விடுகின்றார்கள் இல்லையா, மன்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆங்கிலத்தை சொல்லி கொண்டிருக்கிறார். கேட்க கேட்க எங்களுக்கு எனக்கு அவ்வளவு எரிச்சலாக எரிச்சல் மட்டுமில்லை, இப்படியானவர்கள் வந்து எப்படி எங்களுக்குள்ள வந்து இருந்து வேலை செய்கின்றார்கள் என்றது வந்து ஒரு மிகவும் ஒரு கேள்விக்குரியதானதும், இப்படியானவர்களை வந்து நாங்கள் எப்படி முன்னுக்கு வைத்து இந்த அவர் தான் முதன் முதல் சொல்லுகின்றார், பொது வேட்பாளருக்கு எதிராக நான் இறங்கி போராடுவேன். அப்போ இந்த இந்த அது கட்டாயமாக போராடத்தான் வேணும் என்று அவர் சிங்கள சமூகத்தை சுப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஆள் வந்து எப்படி பொது வேட்பாளருக்கு எதிராக போராடாமல் நிற்பார், அவர் கட்டாயம் போராடுவார். ஆனால் எங்களுக்குள்ளே இருக்கிறார், அதாவது தலைவர் சொல்லுவார் என்னென்னு சொன்னால், நான் எதிரியை கூட நம்புவேன், எதிரியை கூட அவனை நம்புவேன், ஆனால் துரோகியை ஒவ்வொரு முறையும் சொல்லுவார், ஏன் துரோகிகளுக்கு நீங்கள் வந்து இந்த மரண தண்டனை கொடுக்கின்றீர்கள் என்று சொன்னால், எதிரியை கூட நான் நம்புவேன், துரோகிகள் பக்கத்தில் இருந்து குழி பறிக்கிறவர்கள் அவர்களை நம்ப முடியாது, அவர்களை அகற்ற வேண்டியது அந்த களையெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அது மாதிரி தான் இவர் வந்து எதிரி கிடையாது, இவர் எங்களுடைய துரோகி, எங்களோட பக்கத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு குடிபடுத்து கொண்டிருப்பவர். இவர் மாதிரியான ஆக்களை களைதான் எடுக்க முடியுமே தவிர, தமிழ் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவரை வெளியில விடணுமே தவிர, நிச்சயமாக வந்து நாங்கள் இப்படியானவர்களை வைத்து கொண்டு எங்களுக்கான உரிமை போராட்டங்களை எங்களை இவர் தலைமை பதவிகள் அல்ல தலைமையில் எங்களுக்கு ரிப்ரசன்ட் பண்ணுறவராக நாங்கள் பாவிக்க முடியாது. தொடர்ந்தும் இந்த இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து நிச்சயமாக வந்து இப்படியானவர்களை இது கொண்டு வந்திருக்கின்றது, என்ன வெளியில் கொண்டு வந்திருக்கின்றது, அதாவது வெளியில் கொண்டு வந்திருக்கின்றது இப்படியானவர்கள் வந்து என்ன செய்கின்றனர் என்று. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமும் இவரை வந்து வெளியில் காட்டி இருக்கின்றது. அப்போ அதைத்தான் நான் பேர்ந்து அதை போட்டு விடுகின்றேன். இப்போது வந்து ரஜிதன் அசிதன் அனிசன் என்று பேர் கைதூக்கி இருக்கின்றீர்கள், நீங்கள் உங்களுடைய கருத்தை மியூட்டை எடுத்து போட்டு கதைக்கலாம், சொல்லுங்கள் அனிசன், நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். வணக்கம். வணக்கம், என்னென்னா சொல்லுங்கள். நாங்க சுமந்திரன் சார்ந்து இருக்கிற அதிருப்தி அதுகள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம இப்பவும் அதை உணர்ச்சி ரீதியில அணுகிறதுல எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கத்தால போய் வைக்க அது ஒரு கவலையை கொடுக்குது. எங்கேன்னா சுமந்திரன் என்ற ஒரு கேரக்டர் இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்கள் மத்தியில ஒரு 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 பிடிமானமா நிக்கிறதுக்கு காரணம் உணர்ச்சிகள் இல்லை, அவர் சார்ந்திருக்கிற உணர்வுகளோ இல்ல, யாருக்குமே இல்ல. விடயம் என்னண்டா அவங்களோட தேவை என்றதுதான் இங்க விஷயம். இங்க சுமந்திரன் அவங்களோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்க பாத்தீங்கன்னா முக்கியமான பிரச்சனைகள் தன்னை ஒரு தேசியவாதியா காட்டிக்கொள்றதுக்கான வழக்குகளா இருக்கட்டும், இல்ல அதுக்குரிய சட்ட ரீதியான சந்தர்ப்பங்கள்ல முன்னுக்கு போய் ஆஜராகிற ஒரு ஆளா இருக்கிறது சுமந்திரன். அதே நேரம் ஜனாதிபதி சட்டத்தரணியாவும் இருக்கு. ஜனாதிபதி சட்டத்தரணி என்றைக்கு ஜனாதிபதிக்கு எதிரான வழக்குகளா இருக்கட்டும் கேள்விகளா இருக்கட்டும் அதுக்கெல்லாம் எதிர்வு கூறக்கூடிய ஒரு ஆளாவும் இருக்கு. அப்ப சுமந்திரனோட கேரக்டர் எப்படி என்றா எல்லா பக்கத்திலையும் தன்னுடைய தேவை என்னமோ அதை இறுக்கமா பட்டி பிடிச்சிருக்கிற ஒரு ஒட்டுண்ணி இயல்பு தான் அவன் இயல்பு. அப்ப இங்க சுமந்திரனை விலத்தி ஒரு இல்ல சுமந்திரன் என்ற ஒரு கேரக்டரை இல்லாமல் தமிழ் தேசியத்தை வளர்த்தெடுக்கணும்டா சுமந்திரனுடைய தேவைகளை இங்க குறைக்கவன். இங்க ஒரு ஒரு உரிமை மீறல் மக்கள் சார்ந்த இருக்க உரிமை மீறல் வழக்குகளை ஆஜராகிறதுக்கான சட்டத்தரணிகளும் இல்லை, அது சார்ந்து கொஞ்சம் நரிதந்திரத்தோட யோசிக்கக்கூடிய ஆட்களுக்கான பற்றாக்குறைன்றது இப்போ வரைக்கும் இருந்து ஒன்று. அந்த பற்றாக்குறை தான் இன்று வரைக்கும் சுமந்திரன்ற ஒரு ரஜினன் நான் குறிப்பிடுறதை குறுக்கிறதுக்கு மன்னிக்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல விஷயம் சொல்லுகின்றீர்கள்.
என்னன்னு சொன்னா, இவர் என்னங்க சட்டத்தரணியா வச்சிருக்கலாம், அதை பற்றி எந்தவித கதை கவலையும் இல்லை. இவரை சட்டத்தரணியாக இவருக்கு காசை கொடுத்து, வெளிநாட்டில இருந்தும் காசுகள் கொடுத்து இவரை வந்து சட்டத்தரணியா வச்சிருக்கிறதுக்கு இவரும் வந்து இங்கே ஒரு ஒப்ஜெக்ஷன் சொல்லே இல்லை, எங்கட மக்களுக்கு வாதாடட்டுக்கும். ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய முகமாக இவர் இருந்தார் என்று சொன்னால், இவர் அதில் வந்து சிங்களவர்களுக்கு அடிமைப்படுத்துவதற்கு அந்த முகத்தை அவர், அதுதான் அவர் பாவிக்கின்றார். அதாவது இல்ல, இருக்க தமிழர்களை எப்படி மாட்டார் அவர், அவர் இருக்க மாட்டார் என்றதான் இங்க ஒரு விஷயம். நான் தெளிவா அதை சொல்றேன்டா. இங்க நீங்க யாருமே நம்பாதீங்க, சுமந்திரன் அவர்களை திருத்தி தமிழ் தேசியத்தின் பாதையில் கொண்டு வரலாம் என்றது யாருமே நம்பாதீங்க. ஏனென்றா அவங்க அவங்க இந்த அரசியல் பாதைக்குள்ள வந்தது, தமிழ் தேசிய பாதைக்குள்ள வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு சமிக்கையும் அவர் காட்டல. அப்ப அவர் அப்படி இதா கேளாது. அப்ப ஒன்று, அவரை இந்த தமிழ் தேசிய அரசியல்ல இருந்து நீக்கிறது ஒன்று மட்டும்தான் எங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த அரசியலுக்கும் சரி, வாழ்வுரிமை போராட்டங்களுக்கும் சரி ஒரு ஏதுவானது. அப்ப அவர் அங்கேருந்து அகற்றணும்டா. இப்ப இன்றைக்கு வரைக்கும் தமிழரசு கட்சியில இருந்து அவரை ஒரு ஒரு என்ன ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், அங்க முக்கியமான வழக்குகள்ல முக்கியமான ஒரு வழக்குதாரியா இருக்கிறது சுமந்திரன் தான். அப்ப அவரோட திறமைகள், அவருடைய ஏன் இப்ப தேவைகளை இன்னொரு நம்ம இன்னொரு என்ன பலவீனப்படுத்தணும்டா. ஐயா இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் இதை பற்றி தெரிந்தவர் என்ற முறையில், நாங்கள் வெளிநாட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், அதில் சில விஷயங்கள் எங்களுக்கு நீங்கள் உள்ளுக்கு இருக்கிறவர்களுக்கு தெரியும். ஆனால் அப்போ என்னத்துக்கு இப்போ தவராஜா இருக்கிறார் தானே, இப்போ இவன் சட்டத்தரணியாக இருக்கிறார் தானே, அவரால் வந்து ஏதாவது செய்ய முடியாதா, இவரை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆக்கள் அங்கே இல்லையா என்ற கேள்வியை தான் இப்போ ரஜன் கேட்குறேன். என்று சொன்னால், அரசியல் இவரை ரிப்ளேஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் இருந்தால், அல்லது இவரை வந்து ஹயர் பண்ணுவோம், அதாவது காசு கூட இருந்தாலும் பரவாயில்லை, இவரை ஹயர் பண்ணி செய்யலாம். ஆனால் இவரை வந்து அரசியலுக்குள்ள விட்டு எங்களுக்கான ரிப்ரசன்டேட்டிவ், அதாவது ஸ்போக்ஸ்மேன் அப்படி இப்படி என்று போகும்போது, நான் உண்மையில பார்க்கணும் அந்த அந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது, இவர் என்ன விஷயத்தை வெளியில கொண்டு போய் சொல்றாருன்றது எங்களுக்கு பிரச்சனையாக கிடக்குது. இப்படியான விஷயங்களை எங்களோட ரிப்ரசன்டேட்டிவ் ஒரு ஆள் வெளியில போய் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள், என்னத்துக்கு இவர்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதுவும் அவர் சொல்லுகின்றார், வெளியிலேருந்து வர்ற வேற மைனாரிட்டி, எங்களை உரிமைகளை கேட்குற வேலை மைனாரிட்டி, அதாவது ஒரு 10% கூட கிடையாது என்ற மாதிரி அவருடைய கருத்து இருக்குது. அப்படி என்று இல்ல, சொல்லும்போது அதுதான் அவர் நீங்க, அவர் நான் தான் சொல்றேன்டா, ஆமாம் அவர் அதைத்தான் செய்வேன்னு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு அதான் நான் சொல்ல வாங்க. வரதுன்னா, ஆமாம் அவரை அவரை ஒரு தனித்துவமான ஆட்களா, வெளியில இருந்து வர ராஜதந்திரிகளா இருக்கட்டும், எதிர் இனத்தில இருக்கிற டிப்ளோமேட்ஸா இருக்கட்டும், கருதுறதுக்கு காரணம்ன்றது அவர் சொன்னா கொஞ்சம் பேர் கேப்பினா என்ற ஒரு போலியான ஒரு பிம்பம் இருக்கிறது மட்டும்தான் காரணம். அப்ப அரசியலுக்குள்ளயும் அவருடைய தேவைகளை குறைக்கிற அளவுக்கு அவருடைய கெப்பாசிட்டிக்கு நிகரான ஆட்களை நாங்க கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதே நேரம் நீதிமன்ற நீதி நடவடிக்கைகள்லயும் சரி, அவர் அளவுக்கு கெப்பாசிட்டியான ஆட்களை வளர்த்து விட வேண்டிய தேவையும் இருக்கு வடக்கு கிழக்கு சார். இப்படி நடக்கும்போது அவருடைய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஒரு கோட்டை இல்லாம ஆக்கணும்னா ஒரு சின்ன கோடு பகுதியில் ஒரு பெரிய கோடு தரும். அப்ப இந்த இது சார்ந்த வேலைத்திட்டங்கள் செய்யப்படுமா இருந்தா அவருடைய தேவைகள் இல்லாம ஆக்கப்பட்டு, அவர் சார்ந்திருக்கிற தேவைகள் இல்லாம ஆக்கப்பட்டு கட்டாயம் அவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஆளா மாறுவே. இதுதான் என்னோட ஆமாம், மிக்க நன்றி. ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம்னா, தமிழ் மக்கள் முதலாவது அவருக்கு ஓட்டு போடாமல் அவரை அகட்டட்டுக்கும் இந்த இந்த இதில் இருந்து பேர்ந்து வந்து சட்டத்தரணியாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நான் ஒன்றுமே சொல்லலை. அவர் சட்டத்தரணியாக வந்து காசை வண்டி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணான்னா என்ன பண்ணான். ஆனால் தமிழர்களுடைய தலைவனாக இருக்கிறதுக்கு இவருக்கு எந்த விதத்திலையும் வந்து இது இல்லை என்றதான் என்னுடைய கருத்து. அது மற்றவர்கள் இந்த முறை வந்து இந்த பொது வேட்பாளர் தேர்தலுக்கு பிறகு வந்து நிச்சயமாக வந்து இவருடைய இது மாற்றப்படும் என்று தான் நான் நினைக்கிறோம். ரிவரண்ட் பிரின்சிபி மற்ற கவுன்சில் நான் சொல்லுங்க. இன்டர்நெட் நான் மூவ் பண்ண போறேன், என்னோட சொல்லுங்க. மீட்டிங் வந்து இருக்கு. ஓகே சார், சொல்லுங்க. இங்க வந்து சுமந்திரன் என்ற ஒரு கேரக்டர், நாங்கள் இந்த என்னன்னா நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு செலுத்துற ஒரு தளம் என்ற அடிப்படையில நாங்கள் அவையே ஒரு தனிப்பட்ட ஆக்களை பற்றி நாங்க இங்க கிடைக்க தேவையில்லை, எல்லோருக்கும் தெளிவாக தெரியும். இல்லை, அவர் அதை வந்து அதை நிலா ஒன்றே ஒன்று விளங்கிக் கொள்ளணும் என்னென்று சொன்னால், இதில் வந்து இப்படி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரஜினன் அவர்கள் சொன்ன மாதிரி நான் அவர் அதுக்குதாங்க வந்து ஒரு சொல்ல வரேன், சொல்லுங்க சொல்லுங்க. ஒன் செகண்ட். அங்க வந்து திறமையான ஆட்கள் இல்லையன்றதான் அப்படி சொல்ல முடியாது. ஆக்சுவலி சரியான தலைவர்கள் இல்லைன்றதான் சரி. ஏனென்றால்
ஒரு தவறு விட்டால் அவரை தண்டிக்கிற வல்லமை வந்து ஒரு நியாயமான தலைவருக்கு இருக்கு. அது யாரா இருந்தாலும் கேள்வி கேட்கிற ஒரு கேள்வி கேட்டு அவரை வெளியில வர்ற அது இது இருக்க வேணும், அந்த கட்ஸ் இருக்க வேணும். அந்த கட்ஸ் இல்லைன்றதான் இப்ப பிரச்சனையே தவிர அங்க திறமையானவர்கள் இல்லைன்றது இல்லை. அதான் நான் சொல்ல வரேன் சரிதானே. அப்ப அது எந்த கட்சி சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களை கட்டுப்படுத்துற அதிகாரத்தை அந்த தலைவர்கள் கொண்டிருக்கவில்லை என்பதுதான் இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய உண்மை. அடுத்தது 2009 ஆம் ஆண்டுக்கு பிறகு உண்மையை சொல்ல போனால் இலங்கையில இருக்கிற மக்களிடம் இந்த அரசியல் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு அதிக அளவில் குறைஞ்சிட்டு. அரசியல் என்ன, எல்லாரும் மாத்துறாங்க, எல்லாரும் பட்டி வாங்குறாங்க, எல்லாரும் துரோகியா இருக்கிறாங்க, இப்படியான கதைகளை பரவலாக எல்லா இடமும் எல்லாரும் வளர்த்து விட்டு இருக்கிறார் சரிதானே. இது அடுத்த மிகப்பெரிய குறைபாடு. அதனால ஆளில்லா ஊருக்கு இருப்பப்பும் சக்கர மாதிரி இந்த மாதிரி வெறும் சட்டத்திறனி அரசியல்வாதிகள், சட்ட வியாக்கியானம் தெரியாதவர்கள், இந்த வேர்டை புரிஞ்சு கொள்ளுங்க, அரசியல் ஜாப்புக்கான வியாக்கியானம் தெரியாதவர்கள் சட்டத்திறனிகள் தம்மை ஒரு டிப்ளோமேட்ஸ் ரேஞ்சுக்கு காட்டி கொண்டு வருகிறார். இல்லைன்னு சொன்னா ஜோசி பாருங்க, ஆனந்தி அக்கா போன போது உனக்கு ஆங்கிலம் தெரியாது, நீ இல்லைன்னு சொல்லுவார ஒரு 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 சரியான ஒரு ஆணை தான். சோ என்ன ஆங்கிலம் தெரிஞ்சா அது பெரிய அறிவா, அப்படி இல்லை. சோ இப்படியான இந்த அட்டிடியூட் இதுதான் ப்ராப்ளம். இப்படியான ஆக்களை வந்து அதிலேயே கேள்வி கேட்கக்கூடிய வெள்ளமே கொடுப்ப. நீ உதாரணத்துக்கு அஜித் டோவால சந்திச்சுட்டு வந்தது, அப்ப அவர் சொல்லினோம் என்னன்னு சொன்னா இவர் வந்து என்ன சொல்றது, கதைக்க சொன்னது, பேச சொன்னது, இது செய்ய சொன்னது, பொது வாட்பாளருக்கு எதிரான கருத்து சொன்னது மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டம் வைக்கிறார். அப்ப அங்க போனது யாரு, கஜேந்திரன் போயிருக்கிறார், செல்வமன்னன் போயிருக்கிறார், சுமந்திரன் போயிருக்கிறார், மாவேயா போகையில ஸ்ரீதரன் ஏடியா வந்துட்டார், மிச்சாக்கள் போக மற்றது விக்னேஸ்வரன் ஐயா போகல, சித்தார்த்தன் போகல. அப்ப இந்த பேரும் போகாத இடத்துல அதுல ஆங்கிலம் தெரிஞ்ச ஆளாரு சுமந்திரன். சுமந்திரன் சொல்ற மவுத் பீஸத்தான் உங்க இன்னைக்கு ஊடகங்களை நம்ம வெளியில போட்டிருக்கேன். சோ அப்ப ஒரு ராஜதந்திரி இப்படி கதைப்பாரா? அண்ணா கட்டாயமா இல்ல. மணிவண்ணன் நீங்க போய் நிறைய ஆக்களை பார்த்திருக்கிறீங்க, நான் பார்த்திருக்கிறேன், பர்சனலி நிறைய பேரை சந்திச்சிருக்கிறேன், ஒருத்தரும் டைரக்டா இப்படி சொல்ல மாட்டேன் சரிதானே. ஒரு கதையில இருந்து நாங்களா புரிஞ்சு கொள்ளலாமே தவிர இந்த சுமந்திரன் சொல்ற மாதிரி இந்த மவுத் பீஸ் வேற எல்லாமே பார்க்க மாட்டேன். இப்படியான ஆக்கள் இந்த கதைகளை கேட்டு அதை ஒரு செய்தியாக ஊடகங்கள் வெளியிடுறது, அது எல்லாமே ஒரு எப்படி சொல்றது, அதை இன்னைக்கு 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 அச்சு ஊடகங்கள் வெளியிட்டு இருக்கு. ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல, இங்க இப்படி வந்து ஒரு ராஜதந்திரி உனக்கு நேரடியா சொன்னவரா, இப்படி வந்து இன்னொரு நாட்டின ராஜதந்திரி வந்து அப்ப இலங்கையில இறமை இலங்கையில இறமைக்குள்ள ஒருத்தரும் தலையிடக்கூடாதுன்னு சொல்ற இலங்கை அரசு இதை விட்டுட்டு இருக்குமா? இதுக்குள்ள ஏதோ ஒரு பொய் இருக்கு. ஊடகங்கள் இருக்குதா என்றதை நாங்கள் ஆய்வுக்குட்படுத்துவோம் மேற்கொண்டு. ஐயாம்பிள்ளை நீங்க கதை போறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஓ, நான் கதைக்க போறேன். சொல்லுங்க. ஓ, வணக்கம். வந்து இந்த இந்த இதை வந்து நீங்கள் எடுத்து விதத்தை நான் பாராட்டுறோம். வந்து அடுத்த வந்து நாங்கள் வந்து அந்த சுமந்திரன் வேலை பற்றி வந்து கதைக்கிறத வந்து அவையை வந்து அவைக்கு நாங்கள் பிரச்சனை நல்லதோ கெட்டதோ அவை செய்கிறத வந்து அவை நாங்கள் அவைந்த அவைந்த சொல்களுக்கும் செயல்களுக்கும் பிரச்சாரம் செய்கிற மாதிரியும் இருக்கும் கெட்ட சொன்னாலும் நாங்கள் பொது வேட்பாளரில் வந்து நாங்கள் ஆதரிப்போம். வந்து அடுத்த கிராம மட்டத்தில் வந்து நாங்கள் சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்ற அளவுக்கு நாங்கள் கொஞ்சம் வேகப்படுத்தணும் பிரச்சாரத்தை. அடுத்தது நிதியம் வந்து அதுகளுக்கு தேவையான நாங்கள் வழங்கணும் வெளிநாட்டிலேருந்து. அடுத்த தெருக்கூத்துகள் அல் அப்படி ஏதாவது வந்து செய்து வந்து சாதாரண முறையில் சாதாரண மக்களுக்கு வந்து போகக்கூடிய வழியில் நாங்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்ளணும். வந்து அடுத்தது நாங்கள் வந்து எல்லா கட்சிகளிலும் இருக்கிற தமிழ் உணர்வாளர்களை பொது கட்டமைப்புக்கு வந்து செய்ய சொல்லி அழைக்க வேணும். அதாவது வந்து வேறு கட்சியெல்லாம் இருக்கலாம், வேறு இதாக இருக்கலாம். வந்து இன்றைக்கு வந்து நான் பேர் சொல்ல விரும்பல, வந்து சில கட்சிகளில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் வந்து எங்களை பொது கட்டமைப்புக்கு வந்த மாதிரியே இருக்கணும் என்ன. இப்போ அப்படி வந்து நாங்கள் வந்து அடுத்த வந்து இன்றைக்கு வந்து திருவண்ணாமலை மாவட்டங்களை வந்து நிறைவேற்றியிருக்க 2-3 நாளைக்கு முதல்
கிளிநொச்சியில மாவட்டங்களை நிறைவேற்றியிருக்க பொதுவேட்பாளர் இதாக வந்து வடக்குள குழுவில் எல்லா மாவட்ட கிளைகளும் வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வந்து வெளியே கொண்டு வரணும். கொண்டாந்தா வந்து தலைமை வந்து தாங்க நினைச்ச முடிவுகளை வந்து எடுக்காமல் போய் எடுக்கலாம் போயிடும். அப்போ அது ஒரு சரியாக செய்ய வேணும். மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், கிளிநொச்சி சேருக்கு, யாழ்ப்பாண மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாரம் மாவட்டம் வந்து இந்த மாவட்ட கிளைகள் வந்து செய்ய வேணும். அதான் என்னுடைய கோரிக்கை வந்து இந்த அவையாளர் ஆனால் தெளிவான ஆனால் சொல்லுப்பா. ஆனால் வந்து மட்டக்களப்பு மாவட்டம் எனக்கு தெரியல, அதில் ஓ, அது அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த சொரி என்ன சொரி மட்டக்களப்பு மாவட்டம் வேறு சில ஆக்கள கொண்டு கட்டுப்பாட்டில் இருக்கிறபடியா அதில் வந்து எடுக்க இயலாது. அப்படி இல்லை, சொல்லுங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அந்த கருத்தை அப்படி பதிய வேண்டாம். அப்படி இல்லை, மட்டக்களப்பு மாவட்டத்தில் அன்னைக்கு முடிவெடுக்கப்படல. ஓ, 28ஆம் தேதி சரிதானே? ஆனால் முடிவெடுக்கப்படலையே தவிர முடிவெடுக்கப்படாத அந்த கருத்தை இங்க யாரும் பதிவு பண்ண வேண்டாம். அப்படி ஒரு தரம் சொல்லிடல சரிதானே? அடுத்தது வந்து வவுனியா மாவட்டம். வவுனியா மாவட்டம் அது உங்களுக்கு தெரியும், அங்க ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு சரியான குறைவு. என்னென்னா தமிழ் மக்கள் அது வந்து பிரச்சனை இல்லை. மட்டக்களப்பு மன்னாரும் அப்படித்தான் சரிதானே? மன்னார் மாவட்டமும் ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்கும். இன்னைக்கு ஏற்கனவே நல்லூர்ல இருந்து, நல்லூர் கோவில் திருவிழாவில இருந்து, எல்லா இடங்கள்லயும் வந்து மக்களை அதிக அளவில் இரண்டி வேகமா ஓடிக்கொண்டிருக்குது. இதுல என்னோட விஷயத்த விளங்கி கொள்ளுங்க. மன்னாரும் நாங்க தெளிவா புரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம், 1913ஆம் ஆண்டிலிருந்து 1913ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை தமிழ் மக்கள் மீட் பண்ணுங்கோ, தயவு செய்து கதைக்காத நீங்க. 1913ஆம் ஆண்டிலிருந்து இந்த இலங்கை தமிழ் மக்கள் எப்போதுமே தேசியத்தின் பால் பயணித்திருக்கிறார்கள், தேசிய சிந்தனையின் பால் பயணித்திருக்கிறார்கள். யாழ் குடாநாடு ஒரு முடிவெடுத்து ஓட வழிக்கிட்டால் அதுக்கு பின்னாடி இலங்கை முழுவதும் உள்ள தமிழ் மக்கள் ஓடி இருக்கிறார்கள். இதை நீங்கள் இந்த கருத்துக்களை இது நீங்க ஒரு வரலாற்று பார்வையோட பாருங்க. தமிழ் மக்கள் இவ்வாறுதான் பணி செய்வார்கள். அப்ப இதுல வந்து இடையில பொது வேட்பாளருக்கு எதிராக கருத்து சொல்றவ தங்களை தாங்களே அவமானப்படுத்தி இந்த தமிழ் தேசியத்தில இருந்து தங்களை இல்லாம செய்வினமன்றதான் உண்மை. இது வந்து கற்பனையோ இல்லைன்னு சொன்னால் எங்களை நாங்கள் திருப்திப்படுத்துறதுக்கோ சொல்ற கதை கிடையாது. இது ரியாலிட்டி அண்ட் உண்மையான விடயம். அப்ப தமிழ் மக்களுக்கு வந்து அந்த தெளிவு இருக்கு, ஆனால் ஒரு வெறுப்பு இருக்கு, ஒரு சின்ன நம்பிக்கை இனம் இருக்கு. ஏன்னா அதையும் கடந்த 15 வருஷமாக ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இந்த இந்த நம்பிக்கை இனங்களை நிறைய பேர் வளர்த்து விட்டுட்டாங்க. மற்றது நாங்கள் ஒரு தோல்வியடைந்த சமூகமா இருக்கிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு தோல்வியடைந்த சமூகமா இன்றைக்கு இருக்கிறோம். இந்த தோல்வியடைந்த சமூகத்தில அதிகளவான மூடர்களின் முட்டாள்களின் கதைகள் தான் அதிக அளவுல பரவலடையும். அந்த மாதிரியான சூழலுக்கு நாங்க இருக்கிறோம். இதையெல்லாம் தாண்டி ஒரு வெற்றியை நோக்கி நாங்க நகர்வோம். அது அது நிச்சயமா நடக்கும். இந்த பொது தேர்தல் வேட்பாளர் வருவரண்டோ அல்லது இந்த மக்களை இப்படி ஒன்றாக இணைத்து கட்டப்படுமென்றோ கடந்த 1 மாதம் வரைக்கும் யாரும் நிச்சயமாக நம்பவில்லை. 15ஆம் தேதி அது தாக்குதல் அந்த பொது வேட்பாளர் என்ற அந்த விண்ணப்பம் பதிவு செய்ய மட்டும் ஒருதருக்கும் தெரியாது, ஒருதரும் நம்பல இப்படி ஒன்று நடக்கும் என்று. இலங்கை தமிழ் மக்கள் இவ்வாறுதான் வாழ்ந்திருக்கிறார்கள், அவர்கள் தமிழ் தேசியத்தின் பால் தான் நின்றிருக்கிறார். இதுல நாங்கள் எந்த பயமும் தேவையில்லை. மக்களுக்கு சுமார் தட்டி கொடுக்கத்தான் வேணும். மட்டக்களப்பு மக்கள் நிச்சயமாக நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள கொண்டே ஜனாதிபதி தேர்தல்களை கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நாடாளுமன்ற தேர்தல்ன்றது வேறு, அது கட்சிக்கு வாக்களிக்கிறதோ இவருக்கு வாக்களிக்கிறதோ இவருக்கு வாக்களிச்சு அங்களுக்கு லாபம் வரும் அப்படி யோசிக்கிற மக்கள். ஆனால் ஜனாதிபதி தேர்தல்ல மிகச்சரியாக அவர்கள் வாக்களித்தார்கள். மூதூரா இருக்கலாம், சேருவிலையா இருக்கலாம், திருவண்ணாமலை மாவட்டமா இருக்கலாம், அம்பாறையில இருக்கிற முக்கியமான எங்கட மக்கள் இருக்கிற மாவட்டங்கள், எங்கட மக்கள் இருக்கிற பிரதேசங்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற பிரதேசங்கள், பன்னியா இருக்கலாம், எல்லா இடமுமே இந்த மக்கள் ஒரு திரட்சி அடைந்து விட்டார்கள், திரட்சி அடைந்து கொண்டு இருக்கிறார்கள். இது என்னமோ ஒரு கிழமைக்கு பிறகு இது என்ன வேகம் எடுத்து ஓடும் என்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ளும். மற்றது இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க இந்த நிதி வேணும், இது தந்தா அதை கூப்பிட்டா தான் நாங்க வந்து செய்வோம், இதெல்லாம் இல்லை. தமிழ் தேசியம் என்பது
யாரும் கோல் பண்ணி நீ வந்து செய் நான் வந்து செய் அப்படி இல்லை. நான் ஒரு தமிழ் தேசியவாதியா இருந்தால் அது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு, என்னுடைய சமூக பணி. இதுக்கெல்லாம் நான் வந்து சொல்லினாத்தான் வந்து செய்வேன், அழைப்புதல் தந்தாத்தான் வருவேன். இந்த கதையெல்லாம் யாரும் கதைக்க கூடாது. அது புலம்பெயர் தமிழ் தமிழ் சமூகம்னு சொல்லக்கூடாது, இலங்கையில் இருக்கிறார்கள்னு சொல்லக்கூடாது. மற்றது இப்ப எங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டால் எங்கள்கிட்ட என்ன இல்லை. ஒவ்வொருத்தருகிட்டயும் ஆக குறைஞ்சது ஒரு பைசைக்கிளாவது இருக்கு, ஆக குறைஞ்சது தண்ட கிராமத்துக்குள்ள இருக்கிற ஒரு 20 வீட்டுக்கு போய் சொல்ல முடியும். இதையெல்லாம் செய்யறதுக்கு எங்களுக்கு ஏதாவது நிதி தந்தா தான் நாங்க செய்வோம். இது வந்து புலம்பெயர் சமூகம் வந்து பெருசா அள்ளி கொட்டினா தான் நாங்க செய்வோம், இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு யார் அது செய்வினம். இந்த மாதிரியான கருத்துக்கள் தயவு செய்து நாங்கள் சொல்லக்கூடாது. இங்க இங்க இருக்கிற மக்கள் அல்லது அங்க இருக்கிற மக்கள் எல்லோருமே இந்த தமிழ் தேசியத்தின் மீது தீராத பற்று கொண்டவர்கள் என்ற அடிப்படையில, அந்த நம்பிக்கை என்ற அடிப்படையில நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஓம் சில ஆட்கள் காசு கொடுத்து வேலை செய்வினம், எஸ் அவியல் அந்த காசு கொடுத்ததிலும் பார்க்க பல மடங்கு உங்கள்கிட்ட இருந்து திருப்பி உழைப்பினும், உங்களையே பணிக்கடை ஆக்குவினும். இன்றைக்கு அவன் சொல்லுவினம் உங்களுக்கு காணி தரம் இலவசமாக்குறோம் என்றெல்லாம் சொல்லுவினான். அப்புறம் பார்த்தா உங்களோட காணியிலே வந்து அதை இருப்பினும். இதான் நடக்க போகுது. அப்ப இந்த சூழ்நிலையை நீங்க புரிஞ்சு கொண்டு இந்த பொது வேட்பாளர்ன்றது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் எழுச்சி, தமிழ் மக்களுக்கான தேர்தல். இது புலம்பெயர் தமிழர்களுக்கான தேர்தல் அப்படி நினைக்காதீங்கோ. இங்க புலம்பெயர் தேசத்துல இருந்து இவ சும்மா வந்து கருத்து சொல்லி கொண்டிருக்கிற நினைக்காதீங்கோ. இது உங்களை பாதுகாக்கிறதுக்கு அல்லது எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு, இல்ல தமிழ் இனத்தை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கு எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கடைசி ஆயுதம். இந்த ஆயுதத்தை நாங்க சரியா பயன்படுத்தணும். இந்த ஆயுதத்தை நாங்க சரியா பயன்படுத்தாம, இந்த வாக்கு என்ற ஆயுதத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தாம விட்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லுவதால் எந்த லாபம் கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்கள் இதை புரிஞ்சு கொள்வோம். ஆகவே இங்க நாங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருக்காலும் இலங்கையில என்ன நடக்குது, கொழும்புல என்ன நடக்குது, திருவண்ணாமலையில என்ன நடக்குது, மட்டக்களப்புல என்ன நடக்குது, அம்பாறையில என்ன நடக்குது, வன்னிக்குள்ள என்ன நடக்குது, யாழ் மாவட்டத்துக்கு என்ன நடக்குது பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கிளர்ச்சிக்கு என்ன நடக்குது, எங்களை மாதிரி நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து நீங்க இதை புரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில இருக்கிறாக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க, புலம்பெயர் தேசத்துல இருக்கிறாக்களும் புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த மக்களுக்காக இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுல முன்னப்பின் இருந்தாலும் எல்லோரையும் இணைத்து போக வேண்டிய ஒரு படல் கடமை பாடங்களுக்கு இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு 200 பேருக்கு நான் இன்றைக்கு அட்வகசி செய்வேன் ஒரு முடிவெடுங்க. ஏன் மற்றவைக்கு நாங்க சொல்லுவார் நான் செய்யணும், நான் அதைத்தான் செய்யறேன், நான் ஆம் டூயிங் த. அப்ப நீங்களும் செய்யுங்க, எழுதுங்க. இப்ப நாங்க இதுல சொன்ன விடயங்கள்ல அந்த அறிவியல் சுத்தம் என்ற கருத்தை பயன்படுத்தினாங்க. அட்வகசி அதாவது அறிவியல் சுத்தம் என்ன பதிலாள் சுத்தத்தை நீங்க நடத்தணும். உங்களோட கருத்துக்களுக்குள்ளால பேஸ்புக்குள்ளால ட்விட்டருக்குள்ளால நீங்க எழுதி போடுவோம், அதை பார்ப்பாங்க மக்கள். மக்கள் பார்ப்பாங்க, இளைஞர் பார்ப்பாங்க, தெரியாததை தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்குத்தான் இந்த கூட்டங்களை தவிர இங்க நாங்க யாரையும் கொச்சப்படுத்துறதுக்கோ இல்ல அவையில புலி என்று சொல்றதுக்கோ இல்ல. தமிழ் தேசியம் இல்லாதவர்களை எவ்வாறு அந்த தமிழ் தேசிய பரப்பிலிருந்து விரட்டுவது என்பதற்கான சுத்தத்தை ஒரு 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 கள அறிவியலை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி எடுக்கிறோம். அந்தலதான் இந்த இதுல இருக்கிற விடயம் என்றதை நீங்கள் அனைவரும் புரிஞ்சு கொள்ளணும் என்றது பண்வார். நன்றி நன்றி. அடுத்தாக ஐயம்பிள்ளை, நீங்கள் அந்த கருத்துக்கள் சொல்லி கொண்டிருந்தீங்க, நாங்கள் நடுவில் குறிப்பிட்டோம். நீங்கள் உங்களோட கருத்தை முடியுங்கோ, அதுக்கப்புறமேட்டு பார்ப்போம். ஓ நன்றி. வந்து நீங்கள் சொன்னது நிதி வந்து நிதியை பொறுத்தது நான் வாக்காளர்களுக்கு நிதியை பற்றி நான் யோசிச்சு சொல்ல இல்லை. அந்த உதாரணத்துக்கு ஒரு மீட்டிங் மேடைகள், அடுத்ததாக வேண்ட வேட்பாளரை வேண்ட போக்குவரத்து, இதை சாப்பாடுகள், அதுக்கான நிதிகள் தான் நான் சொன்னாமல் வந்து வாக்காளருக்கு வந்து நிதியை கொடுக்க பெருமை அந்த அர்த்தத்தில் நான் சொல்லல. அடுத்தது வந்து நாங்கள் மலையகத்தில், அடுத்தது தென்னிலங்கையில் உள்ள தமிழ் ஆக்கள், கொழும்பில் உள்ள தமிழ் ஆக்களிடையே வந்து நாங்கள் பிரச்சார கூட்டங்களை வந்து இப்போ உதாரணத்துக்கு பெரும்பான்மையினம் வந்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி யாழ்ப்பாணம் எல்லாம் மன்னார் எல்லாம் வந்து பெரும்பான்மையின வேட்பாளர்களை வந்து பிரச்சாரம் செய்யணும். அப்போ நாங்கள் தென்னிலங்கைக்குள்ள வந்து அவைண்ட கிராமங்களை செய்யாட்டியும் வந்து உதாரணத்துக்கு என்னோட கொழும்பு தலைநகரம் மலையத்திலே ரெண்டு மூன்று பிரச்சார கூட்டங்களை நடத்தினா எல்லாமே சொன்னால் வந்து போன தேர்தலில் வந்து உதாரணத்துக்கு வந்து போன தேர்தல்லாம் சொல்கிற வந்து இன்னத்துக்கு ஆக்களை குழுக்கான வந்து அப்போ நாங்கள் ஒரு முடிவெடுக்கல வந்து அதில் மலையகமும் கொழும்பு தமிழரும் தான் வந்து
தமிழாக்கோடு சேர்ந்து வந்து வாக்களித்தார். அப்போ அந்த ஒரு உணர்வு இருக்குது. நான் கண்டிக்கு போயிருக்கேன், நான் வெளியாம் போயிருக்கேன் வந்து அந்த யாழ்ப்பாணம் எங்கட அந்த சுதந்திர உணவு போன வருஷம் போனான். அப்போ சுதந்திர உணர்வு முழு பத்தி எரிஞ்சுன்னு இருக்குது. ஆனால் வந்து கட்டாய திட்டமெல்லாம் வெவ்வேறு ஆக்களுக்கு போடணும். அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி பாராளுமன்றத்தில் வந்து அவை சார்ந்த தொழிற்சங்கங்களுக்கு போடலாம் வந்து. என்னை பொறுத்தவரையில் இந்த குறுகிய நாட்களுக்குள்ள எங்களுக்கு ஒரு பெரிய தொகை ஒன்று இருக்கு அங்கே மலையத்தில் வந்து அது சில நேரமாக என்ன தொழிற்சங்கங்கள் சொல்லி வேறு போட்டாலும் வந்து அதில் ஒரு கொஞ்சம் வந்து எங்களோட பிள்ளைகளுக்கு திரும்பும் மண்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்போ அதையும் வந்து நான் சொல்கிறேன் வந்து. அடுத்தது அதான் சொல்கிறேன் வந்து இப்போ புதுவாழ்ப்பாளருக்கு எதிரான ஆக்கள்ன்ற கதையை நாங்கள் அவன் சொல்கிற மாதிரி காய்ச்சன்ற கூடாது. இல்லை அவையை நாங்கள் பிரச்சாரப்படுத்தி முன்னுக்கொண்டு முடியும். இப்போ என்ன சொல்கிறோம், அந்த தீயணவத்தை கேட்காது, தீயணவத்தை பார்க்காது, நல்லவற்றை பேசி நல்லவற்றை சொல்ல. அப்போ அப்படி வந்து நாங்கள் இதையே நாங்கள் கொண்டு போவோம் வந்து. அதான் சொல்கிறோம் கிராம மட்டத்தில் வந்து தெருக்கூத்துகள் ஏண்டா வந்து கன பேர் வந்து இப்போ நானும் கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேருக்கு நான் இந்த விவாதங்கள் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் வந்து அறிவு போட போகிறீங்க அப்படி போடுங்கன்னு சொல்லி நான் 20-30 பேருக்கு அனுப்பிட்டு இருக்கிறேன் வந்து. அங்கே உள்ள ஆக்களை வந்து அம்பாறை மாவட்டம் எல்லாம் கண தெரிஞ்சாக்கு நீங்கள் ஆக்குறாங்க 20-30 பேரை வந்து வந்து. அப்போ அவை வந்து இப்போ வடக்கு மாவட்டத்தில் கிளியராக இருக்கிறாங்க, வடக்கு மாவட்டத்தில் வவுனியா வரைக்கும். மற்ற மாவட்டங்களில் வந்து அவை தடுமாறினான், சைது போடுறதா ரணிலி போடுறான்னு சொல்லி தடுமாறினம் வந்து. அப்போ சில இப்ப செலவுகளுக்காண்டி நம்ம தெரியும் உங்களுக்கு என்ன சிலையெல்லாம் அவங்க காசுக்கார கட்சியர். அப்போ அதை நாங்கள் வந்து இப்போ எங்களே தெரிகிற அளவுக்கு அவங்க தெரியல, அரசியல் விழிப்புணர்ச்சி இல்லாமல் இருக்குது. அப்போ அதுதான் வந்து சொல்கிறோம் வந்து. அப்போ எனக்கு தெரிஞ்ச நல்ல இது வந்து ஒரு குடும்பத்தில் வந்து 20 வாக்குகள் இருக்குது. அப்போ கேட்க வந்து அது வந்து நடுக அங்கே யூஎன்பி தான் போடுறது, அப்பா அப்படி தான் போடுவார், அப்பா சொல்கிற மாதிரியே நாங்கள் போட்டுருவோம்னா படித்த பிள்ளைகளும் எல்லாம் பிள்ளைகளும் வந்து 25 பிள்ளைகள் 25. அப்போ நான் வந்து அதில் 20 வாக்கு வந்து திருப்பி இருக்கிறேன். நான் இது வந்து நான் வந்து சும்மா கூட காய்ச்சிட்டு போனேன். போன முறை இன்னொரு எலியா நான் போனேன், ஹட்டன் எல்லாம் போனேன் வந்து. அப்புறம் பதில போனேன், அது வரைக்கும் ஒரு அனுபவம் இல்லை. அம்பாறையில் இறங்கினம் வந்து அதுல இருந்து அம்பாறையில் இறங்கினதுலேருந்து தொடங்கினது இராணுவம், ஒரு கிராமத்தில் இராணுவம். அதாவது ஹட்டன்லேருந்து நான் முதல்ல போக மட்டும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ அம்பாறையில் தொடங்கினா ஒரு ஒரு கிராமம் போனால் ஒரு வந்து அது இராணுவம் அப்படியே வந்து மட்டக்களப்பு அப்புறம் அப்படியே வந்து திருவண்ணாமலை விழுதி வந்து. அப்போ வந்து என்ன மாதிரியாவே அடக்கி ஆளி நம்மகிட்ட தெரியும் வந்து. சரி, நான் நன்றி, எனக்கு டைம் தந்ததுக்கு வந்து என்னால் ஒரு ஒரு சிறு என்ன சொல்லுவாங்க அந்த அணில் வந்து ஏதோ ஒன்று தூக்கி ஒரு மாதிரி வந்து அது விடுதலை வைக்க. அடுத்த வந்து ஒரு பக்கத்தில் நாங்கள் உண்டாகி போய்க்கல வந்து எங்களுக்கு எதிரான எல்லாம் ஐயா நாங்கள் எல்லோருமே அணில் தான். இல்லை நான் சொல்கிறேன் வந்து இப்போ நாங்கள் இப்போ ஒரு எதிரான ஒரு காஞ்சொண்டு செடியோ எல்லாம் கேட்கல வந்து நாங்கள் ஒரு திறந்த ஆறா பயக்கல அது அப்படியே பேரோட புழுங்கி போயிட்டு என்ன. அப்போ அதான் சொல்கிறேன், எங்களுக்கு எதிரான அபிப்பிராயத்தில் உள்ளாக்கள் வந்து அப்படின்னு கேட்கல வந்து நாங்கள் முக்கியம் வந்து கிராம மட்டத்தில் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. கிராம மட்டத்தில் வந்து நாங்கள் கிராம மட்டத்தில் வந்து நாங்கள் உயிரோட்டம் நான் சொன்ன நிதி வந்து உதாரணம் வந்து கிராம மட்டத்தில் ஒரு 10 பேர் ஒரு வேலை சேர பிள்ளை ஆக்கள் போன்னு சொன்ன தொண்டர்கள் போனால் அதுக்கு போக்குவரத்து வசதி வேணும், அவருக்கு சாப்பாட்டு வசதி வேணும். அதுக்காண்டி வாக்காளருக்கு நாங்கள் ஒரு காலம் கொடுக்க போகிறோம் இல்லை, அது எங்களுக்கு எங்களோட இதுவும் இல்லை. அது லஞ்சம் கொடுத்து வந்து வாக்கு வாங்குறது உணர்வை வந்து சரியாக எழுப்பி வந்து சரியாக வந்து அதுக்கு விளங்கப்படுத்தி இப்போ நாங்கள் விளங்கப்படுத்துறோம். சில பேர் வந்து காணி கொடுத்தாக்கள் இருக்கணும் அங்கத்தால், சில இது வேலை கொடுத்தாக்கள் இருக்கணும், அதையும் வந்து ஒரு நன்றியாக செய்வினோம். அப்போ நாங்கள் வந்து இதில் உங்களுக்கு தற்காலிக நன்மை நீண்ட நன்மையில் வந்து எண்ணத்தை வந்து நாங்கள் அந்த தொண்டர்களுக்கும் போக்குவரத்து வசதியும் இட போடுறதுக்கு அதுகளுக்கு நாங்கள் ஒரு இதண்ட வேணும். அடுத்தது அண்ணன் ரெண்டு மூணு வாட்ஸ்அப்பில் எழுதியிருந்தேன், நான் வந்து இந்த யூடியூப்பில் எழுதியிருந்தேன், பொதுக்கட்டமைப்புக்கு ஒரு வங்கி இலக்கம், அடுத்தது அந்த கணக்கு வங்கி இலக்கம் நிதி அனுப்புறதுக்கு அந்த பொதுக்கட்டமைப்பில் வந்து ஒரு பா அறிவிச்சா அக்கள் அனுப்பினோன்ன மாதிரி சொன்னான் வந்து எழுதியிருந்தேன். அது இந்த அளவுக்கு யாருக்கு சேர்றது யாருக்கு சேர்ந்து தெரியாது, காசு அனுப்புறேன்னு சொன்னான். இப்போ ஒரு $10 அனுப்புறேன்னு சொன்னால் யாருக்கு அனுப்புறது தெரியாது. ஓகே, நன்றி, நான் நீண்ட நேரம் எடுத்துட்டேன்னா நன்றியா. நன்றி. அடுத்தது வந்து தர்மராஜன், நீங்கள் கையொத்திருந்தீங்கள், நீங்கள் கருத்துக்கணும். வணக்கம் எல்லோருக்கும். நான் கடந்த கிழமைகளாக இதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய கண்ணோட்டம் என்னென்றால்,
என விஷயங்கள்ல சிந்திக்கணும், சிந்திக்கிற நேரம் இல்லாட்டிலும் சில ஆக்களாவது கொஞ்சமாவது சிந்திச்சு இந்த வழியில போகுதுன்றது. எல்லாத்துலேயும் சந்தேக பார்வை தான் வைக்கணுமென்ற ரீதியில தான் நான் இப்ப கதைக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த நீங்க உங்களுக்கு சிரிப்பா இருக்குமோ என்னவோ தெரியல. நான் ஒன்று சொல்றேன், இப்ப போன கிழமை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் ரைஸ் பண்ணான் இந்த விஞ்ஞாபனம் ஏன் வெளிப்படுத்தலை. அது அதன் முக்கிய நோக்கத்தை நான் பேர்ந்து சொல்லுவேன். விஞ்ஞாபனம் ஏன் வெளிப்படுத்தலை? நான் சிம்பிளா சொன்னான், இது இழுத்தடிச்சு அடுத்த கடைசி கிழமையில அப்படியான 10 டபுள் பர்பஸ் இருக்கிறபடியால தான் இதுல ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கின்றது. நான் ஒரு ஒரு சாதாரண மனிதன் என்ற ரீதியில நான் உங்களுக்கு கதைக்கிறேன். என்னென்றால், உண்மையாக இந்த விஞ்ஞாபனம் வந்து என்ன பொறுத்தளவில் நான் சொல்றேன், தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இலங்கை இது ஒரு ஜனாதிபதியோ அவைன்ற இதில். அது திடமாக இருக்கணும். அதை சொல்றது அவைக்கு ஓட் பண்ண போடக்கூடாது. ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா அவை எல்லாரும் மற்ற மாதிரி போயிடும். இதுதான் எங்கண்ட குழப்பங்கள். இப்ப நான் சொல்றது, இந்த விஞ்ஞாபனம் வந்தால்தான் நாங்கள் அதை ரெண்டுலாம் தமிழ் மக்களே கடைசி வரையும் ஏமாளிகளாக இருக்காய், ஓரளவு இன்டெலெக்சுவலா நடக்க பார்ப்போம். கம்ப்ளீட்டா என்றது அது சாத்தியம் இல்லைன்றது எனக்கு தெரியும். அதே மாதிரி பொது வேட்பாளர் நாங்கள் நியமிச்சு போட்டு லாஸ்ட் மினிட்ல சரி இவருக்கும் போட்டு ஜனாதிபதிக்கும் போடணும் என்ற கட்டமும் வரலாம். அப்ப கோமா இருக்கணும் என்ன பொறுத்தளவில் இதுதான் என்னுடைய கோரிக்கை. நான் வந்து சமரைஸ் பண்ணித்தான் நான் உங்களோட கதைக்கிறேன், விவாதிக்கவும் இங்கே வரவில்லை. என்னுடைய இதுதான், என்னுடைய இதுவரை காலம் என்ற உணர்வுகள் அதுகளில் இருந்து நான் படித்த அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன். பொது வாட்பாளர் ரெண்டு போட்டு அடுத்த டிராமா பண்ண முடியாது. அதாவது இந்திய அரசாங்கத்தின் 13 அமெண்ட்மெண்ட் என்று சொல்லி கடைசியா அந்த அல்டிமேட் இதுக்கு போறதாக இருந்தால் நான் கடைசி வரையும் பொது வேட்பாளர் என்ற இதுக்கு போக மாட்டேன். என்னை பொறுத்தளவில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் தமிழ் மக்கள்ல இருந்தான் வரணும். 13th amendment எல்லாம் அந்த டைம்ல திணிக்கப்பட்டது இந்தியாவில். அவ அதை வந்து அக்கறைப்படையில உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். இப்பவும் சரியா அவ நினைச்சிருந்தால் செய்திருக்கலாம். நான் இந்தியாவுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் நான் ஒரு தமிழன், எனக்குரிய இதை நான் கேட்கணும், பங்க கேட்கணும். நெடுகள் நாங்கள் குட்டி குட்டி சுவராக இயலாது. அதுதான் நான் சொல்றது. எந்த உலக நாடுகளுக்கும் நாங்கள் பணி பெய்ய தேவையில்லை. எங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டா இருக்கணும்ன்றதான் நான் மூலம்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஷோர்ட்டா தான் சொல்றேன். மற்றவை வந்து மற்ற இதுகளையும் டிஸ்கஸ் பண்ணும். சரி, சுகாஸ் என்றவரை அனுப்பி இருக்கிறோம். நான் ஆக்கையில் ஒருக்காவும் நான் நேரடியாக சொல்றேன். ஆனால் அவர் சரியான பிரசாரத்தில் போட்டு ஓ இப்ப எல்லாம் குழம்புது அப்படின்ற எல்லாம் போகுது வெளிநாடுகளுக்கு வந்து. இதுல எத்தனையோ பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள நடக்குது, வெளியில நாங்கள் பாமர மக்கள். ஆனால் நான் ஆக பாமரன் இல்லை, அறிவு உணர்ந்தவன். இந்த வகையில நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். என்ற கொள்கையில் சிலவில் மாறலாம். என்னத்துக்காக என்றால், ஒருத்தரையும் தமிழ் மக்களை பேக்காட்ட முடியாது. இந்த கட்டத்தில் வந்துட்டோம். இலங்கையில தமிழ் சமூகம் இல்லாமல் இருக்கிறத தொடர்ந்து செய்து வந்துட்டு ஓரளவு துணியில தான் நிற்கிறோம். நான் கணக்கு நேரம் எடுக்கல, 2 மினிட்ஸ். என்னண்டா மக்கள் எங்கெண்ட மக்கள் நேற்று நான் இடம்பெயர்ந்த ஆக்களின் இதுக்கு அட்டன் பண்ணா நான் தான் கோஆர்டினேட்டர், பார்லிமெண்ட் ஹில்ல செய்தனா அதில் நான் வலியுறுத்தினான் நீதியை கோரி. அப்ப அந்த இதுகளை நாங்கள் தரல கொண்டு போகும் என்று நினைக்கிறேன். மற்றது வந்து சரி ஒன்றும் மறந்து போட்டேன். என்னண்டா இந்த இந்தியான்ற இதுகளில் மற்றவைன்ற இதுகளில் என்ற இது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. நான் இந்தியாவுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் துணிந்து நின்று மக்களின் சார்பில் நான் இந்தியாவோடையும் கதைக்கக்கூடிய நிலையில தான் நாங்கள் இந்தியாவோடையும் கதைக்கணுன்றதை நான் வற்புறுத்துவேன். ஏனென்றா இதுதான் நாங்கள் முழுக்க செய்த பிரச்சனை. 2009ல் இருந்து வி லிசன் ஆல்வேஸ் த இந்தியன் வாட் தி ஆர் சே, பட் வி டோன்ட் எக்ஸ்பிரஸ் அவர் கன்சர்ன். ஏனென்றா இப்போவும் நாங்கள் கன்சர்ன் போடலாம். என்ற 2000 இதுல இருந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க, அதுவும் செய்யல, அவை செய்ய மாட்டோம்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வேறு ஒரு நடவடிக்கை எடுக்காமட்டால் உங்களுக்கு ஹாப்பி இல்லை என்று சொல்லும். அதுதான் என்னுடைய கோரிக்கை. ஆர் தலைவராயிருந்தார்
என்ன தலைவராகட்டாலும் நான் அதைத்தான் சொல்றேன். தலைவருக்கு இங்க பஞ்சம் இல்லை, கொள்கையோட இருக்க வேண்டியது. அதுதான் நான் சொல்றது. நான் தீவிரவாதி இல்லை, எனக்கு நெகோசியேட் பண்ணவும் தெரியும், அதாவது ஃப்ளெக்சிபிளாக தான் போகணும். என்னை பொறுத்தளவில் நான் சொல்வேன், இதுதான் என்னுடைய முகம். நான் இவ்வளவு நாளும் கதைச்சு கொண்டு தான் இருக்கிறேன். நீ போன கிழமை அதுக்கு முதல் கிழமை கேட்டுனா விஞ்ஞானம் ஏன் வழி வரைய, அதை பற்றி கொஞ்சம் விசாரிச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க. ஐ டோன்ட் நோ, மற்ற பொதுமக்கள்ல நான் ஒன்று சொல்றேன், பெரிய பிரச்சனை வரும்போது. தர்மராஜன் ஒன் மினிட், என்னன்னு சொல்றா, விஞ்ஞானம் அதிகமாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்த கிழமை நீங்க ஒரு வாரம் வாசிக்கல, அதான் பிரச்சனை. ஆல்ரெடி ஒரு சாம்பிள் இது வந்துட்டது வெளியில, ரைட்டா? இப்ப டிஸ்கஷன் ஓடிக்கொண்டிருந்தேன்னு நான் சொன்னவன், என்னன்னா போன டியூஸ்டே சொல்லி போன வீக்கெண்ட் சொல்லி இருந்தவன் மண்டே கூட்டம் கூடி கட்சிகள் எல்லாத்துக்கும் கொடுத்து அவையில எல்லாம் ரீட் பண்ணணும்னு அப்ரூவ் பண்ணிட்டு தாங்கள் எல்லாரோட விதண்டி போடுறோம்ட்டு சொல்லி ஏற்கனவே அந்த கூட்டம் முடிஞ்சுது. இதுல தேவையில்லாம நாங்க வந்து ஒரு விஷயத்த தெரியாம, அப்ப நீலா இப்ப வந்து எனக்கு எனக்கு நான் ரிசீவ் பண்ண, நான் நீலா நீங்கள் இந்த இத வந்து நீங்க கோஆர்டினேட் பண்ண நான் கதை கொண்டு இருக்கிறதுல நீங்க இன்டர்வியூ பண்றீங்க 15 தடவை. உங்களுக்கு தெரியும், எனக்கு அவையும் தெரியும். இப்ப என்ன நான் சொல்றேன்னு சொன்னேன், ஒரு கருத்தை சொல்லிட்டு நான் இதை முடிக்கிறேன். என்னன்னு சொன்னா, அதிகமாக நான் தெரிஞ்ச ரிசோர்ஸஸ்ல இருந்து கட்டாயம் அடுத்த அடுத்த 2-3 நாளைக்குள்ளே வருமென்றது தான் நான் சொல்லியிருக்கணும். அதை இது பண்ணியிருக்கணும், பார்ப்போம். அதோட வந்து இன்னொன்று வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றேன். என்ன நெகோசியேஷன் என்றாலும் வந்து இந்த வேட்பாளரை எல்லாரும் ஆதரித்து அவர் வெண்டா பிறகு போய் அவர் அந்த அமைப்பு நெகோசியேட் பண்ணட்டு. இப்போ இந்த நெகோசியேஷனும் எங்களுக்கு தேவையில்லை. அதாவது வந்து அவருக்கு ஓட்டு போடுறதோ, ரெண்டாவது ஓட்டு போடுறதோ, மூன்றாவது ஓட்டு போடுறதோ ஒன்றுமே தேவையில்லை எங்களுக்கு. என்ன காரணம் என்று சொன்னால், முதல் பொது வேட்பாளர் வேறு ஒருத்தருக்கும் இல்லை என்ற கருத்து வராமல் விட்டால் நான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான் கருத்துக்களை கேளுங்கோ, அதுல உடன்பாடு. இல்ல தர்மராஜன், அப்ப நீங்க என்ன இன்னொரு ஆளுக்கு போடணும்னு சொல்றீங்களா? ஒருத்தருக்கு போடக்கூடாது, அதுதான் என்னுடைய கோரிக்கை. அல்லாட்டி விட்ரோ பண்றதும் சரி வராது. அதே கருத்தை தான் நாங்க சொல்றோம். அதே கருத்தை தாங்கி தான் நம்ம எல்லாரும் வழிநடந்து போறோம். சரி சரி, அப்படியேனா சரி, அவ்வளவுதான். ஓகே ஓகே, தேங்க் யூ. பிரின்சிபல் நீங்க கதைங்க. ஓகே, ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். குறனை காதைங்க, தப்பி நான் வெளிக்கிட போறேன். நாங்களும் கொஞ்சம் வேலையா தான் இருக்கோம். அவருக்கு அப்படி பேசுறீங்களா, முடியுமா? சரி, ஓகே. ஓ, எஸ் எஸ் எஸ், ஓகே, நன்றி. ஒரு சில கருத்துக்கள் வந்து, அதாவது இதில் வந்து ஐயா சுமந்திரன் அவர்களை பற்றி பேசுனது வந்து திசை திருப்பமாக போயிடாமல் நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. இந்த இதுகள் நடந்து முடியும் வரைக்குமாக நம்ம வந்து ஒரே கருத்தோடு பயணிக்கிறது, கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு கருத்தோடு பயணிக்கிறது தான் சரியானதாக இருக்கும். பொது வேட்பாளருக்கு நம்முடைய ஆதரவை திரட்டுவது தான்
இந்த வரப்போகிற 3 வாரங்களுக்குள்ள நம்ம செய்யக்கூடிய ஒரு பெருத்த முயற்சியாக இருக்கும். அவை மற்ற கருத்துக்கள் வந்து சேறுபட்டு போகாமல் அல்லது வேற கருத்துக்கள் குழப்பத்துக்குள்ளாக இதுக்குள்ள வந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய ஒரு கடமை என்று வைத்துக்கொள்வோம். இப்போ தவராசா ஐயா பற்றி குறிப்பிடப்பட்டதுதான், ஆங்கிலம் தெரிந்த நபர்களை நம்ம தேடி பிடித்து சட்டத்தரணி விஷயங்களை கவனிக்கிற விடயங்களை வந்து நம்ம பேசலாம். ஐயா ஸ்ரீதரன் அவர்கள் வர்றதுக்கு இருக்கிறாங்க, அவரோட இந்த கருத்துக்களை நம்ம பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். அதாவது தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாக பேசுகிறது யார் என்ற அந்த ஒரு சிக்கல் இருக்குதான். அந்த விடயத்துல தான் ஐயா சுமந்திரனுடைய கருத்துக்கள் குழப்பமான கருத்துக்களாக, தமிழ் மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்காத கருத்துக்களாக உலகத்துல உலா வருகிறது. அப்ப அதை வந்து ஐயா ஸ்ரீதரன் நீங்க வருகிற பொழுது நம்ம பேசக்கூடியதா இருக்கும் நாளைக்கு, அல்ல இன்றைக்கு இன்றைக்கே வந்து சில இடங்களில் கூட்டங்கள் நடத்துற அப்படின்னால அதை ஒரு தெளிவுக்குள்ள கொண்டு வரணும். அடுத்தது வந்து ஒரு கட்சியினுடைய குரலாக வந்து தான் அதை பரப்புரை சேரக்குரல் ஒலிக்கணும். கட்சியில ஒரு கருத்து தங்களுடைய சொந்த கருத்து என்று சொல்லி வருகிறது, மக்களை குழப்புகிறது. அப்போ அவை அதுல சில விடயங்களை வந்து அவரோட பேசி நாம ஒரு உடன்பாட்டுக்கு வரக்கூடியதா இருக்கலாம். மக்களுடைய முறைப்பாடு மன்றம் ஒன்றை உருவாக்கி மக்களுக்கு இதுல பிழையான கருத்துக்களை பிரதிபலிக்கிறார்கள் கட்சியின் சார்பில், குறிப்பாக ஐயா சுமந்திரன். ஆகவே அதுக்கு ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற விஷயத்தை வந்து நம்ம வலியுறுத்த வேண்டியது ஒரு கடமையாகத்தான் நான் நினைக்கிறேன். இதுல பயணிக்கிற அனைவரும் அந்த விஷயங்கள்ல ஒன்றுபட்டு அவரிடத்துல ஒரு முறைப்பாடை கொடுக்கலாம். சரி, அது போக நான் நினைக்கிறேன் வருகிற காலங்கள் இந்த பொது தேர்தலுக்கு மன்னிக்கணும், இந்த தேர்தலுக்கு பிறகு மக்கள் அடையாளம் கண்டு இப்படியானவர்களை நிராகரிப்பார்கள் தாங்களாகவே. அப்படித்தான் அது வரலாற்றில் நடந்து கொண்டு வருகிறது. ஆகவே அது அவர் தனக்குத்தானே ஒரு யானை தனக்கு மண்ணை வாரி குறிப்பது போல ஐயா சுமந்திரன் அவர்களுடைய நடவடிக்கை அவருக்குத்தானே அவர் நிராகரிப்புக்குள்ளாக தன்னை நிலைநாட்டுகிறார் என்றுதான் தோன்றுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக மன்னார் மாவட்டத்தினுடைய சில தொடர்புகளிலிருந்து எனக்கு வருகிற தகவல்கள் என்னவென்றால், அங்கு வந்து பரப்புரை விடயங்கள் மிக மிக குறைவென்றுதான் வருகிறது. வன்னி பகுதிகளிலும் வன்னியில் ஆரம்பித்திருக்கிறார் நினைக்கிறேன், மன்னார் பகுதிகளில் வந்து பொதுவாக ஒரு குழப்பமான நிலை இருக்கிறது. சரியாக ஆட்கள் அங்கு இந்த விடயத்தை குறித்து பரப்புரை செய்தது போதாது என்று நினைக்கிறேன். கூடுதலாக அந்த காலத்தில் உள்ள யுஎன்பி கட்சியினுடைய சார்பான மக்கள் நிறைய பேர் அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க. அதன்படியாக இப்போ உள்ள அதிபருக்கான ஒரு ஆதரவு களம் அங்கே இருக்கிறதாக அறிகிறேன். அவை அதில் இறங்கி வேலை செய்து இந்த பரப்புரையை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டியது அங்கே உள்ள பரப்புரையாளர்களுக்கு தாம் உதவி செய்ய வேண்டிய ஒரு கடமை. அதுபோன்று மலையகத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த விடயங்கள் உரிமையோடு நம்ம வைக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் மலையக மக்கள் வேறு அல்ல, நாம் வேறு அல்ல. அதே போன்று முஸ்லீம் தமிழ் மக்கள் வேறு அல்ல. இனத்தை மாற்ற முடியாது, மதத்தின் அடிப்படையில் முஸ்லீம் மக்களை நம்ம பிரிக்க முடியாது. அது ஒரு சமூகமாக வேண்டும் என்றால் சொல்லலாம், ஆனால் இனமாக எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் தான் இனத்தின் அடிப்படையில். அப்போ அந்த வகையில் மலையக மக்கள் ஒரு சமூகமாக இருக்கிறார்கள், தனித்து இயங்குகிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அவர்கள் வந்து நம்முடைய இனம், சொந்த இனம், நம்முடைய சொந்த மக்கள், நம்முடைய தமிழ் இன மக்கள். அவை அதை இன உரிமையோடு கூட நம்ம சொல்லலாம். தமிழ் இனத்தின் பாற்பட்டு ஒருவர் களத்தில் நிற்கிறார், அவருக்கு நம்முடைய வாக்குகளை கொடுப்பது நம்முடைய கடமை, இனமான கடமை என்று ஒரு பரப்புரையை செய்து பார்க்கலாம். அதில் நிச்சயமாக அங்கு உள்ள அரசியல் அமைப்புகளோடு வேலை செய்கிறது பொருத்தமாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோல் முஸ்லீம் மக்களுடைய அந்த தமிழ் உணர்வுடைய உணர்வாளர்கள் மூலமாகவும் ஒரு சில கருத்துக்களை உள்வாங்கி நாம் எல்லாம் மதத்தினால் வேறுபடியாக இருந்தாலும் தமிழ் மக்களாக நம்ம ஒன்றாக இருக்கிறோம் என்ற கருத்தை பரப்புரை செய்யக்கூடியதான ஒரு வழிவகைகளை தேடணும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து இப்போ சௌரி நிலா சொன்னது போல ஒரு சாம்பிளான ஒரு இது ஒன்று வந்தது தான். நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் பார்த்துருக்க கூடும் அந்த ஒரு அறிக்கை, ஒரு தேர்தல் அறிக்கை ஒரு சாம்பிளாக இருக்கக்கூடும். ஆனாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தேர்தல் அறிக்கையாக எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுப்பது வந்து பல பேருக்கு நன்மையாக அமையும். அதன் அடிப்படையில் இந்த ஐயா பேசுனீங்க தானே, அவருடைய கருத்து வந்து நம்ம தேர்தல் அறிக்கையை சரியாக பார்த்து தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தணும்.
ஐயா, நீங்கள் சொன்னது போல இதில் வந்து நாங்கள் பொது வேட்பாளராகிய ஒரே ஒருவருக்கு தான், அதாவது தமிழ் பொது வேட்பாளராகிய ஐயா அரியந்த் நேத்திற்கு மாத்திரம் சங்கு சின்னத்தில் புல்லடி போடுவது என்ற கருத்தோடு தான். மற்ற யாரையும் நாம் போட வேண்டிய அவசியம் இல்லை, புல்லடி மாத்திரம் போட்டால் போதும் என்ற ஒரு அடிப்படையில் தான் நம்ம எல்லோரும் பயணிக்கிறோம். இறுதி கருத்தாக, நம்ம வந்து பணத்துக்காக நம்ம வேலை செய்யலை என்பது உண்மை. சௌரி நிலா சொன்னீங்க, சரியா உண்மைதான். இருந்தாலும் அடிப்படை சிக்கல் என்று வரும்போது, இப்போ ஒரு காருக்கு பெட்ரோல் போடுறதுக்கோ அல்லது சைக்கிள் வண்டி இது பண்ணுறதுக்கோ சாப்பாடுக்கோ ஒரு அடிப்படை தேவைகள் என்று வரும் பொழுது ஒரு உதவிகள் இருந்தால் மக்களுக்கு அந்த உதவிகள் நிச்சயமாக தேவைப்படும். அவை இது வந்து பணத்துக்கான பரப்புரை என்று அந்த அடிப்படையில் அல்ல, மாறாக பரப்புரை செய்கிற பொழுது வருகிற களைப்பு, இளைப்பாறுதல், மற்றது சுவரொட்டிக்கான விடயங்கள், தேத்தனை செலவு அல்லது ஏதோ ஒரு சிக்கல் அதில் வரும் தானே, பசியிலோ ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட வேண்டிய சூழ்நிலையில் வரலாம். அப்போ அதில் கஷ்டப்பட்ட மக்களை நாம் இதில் ஈடுபடுத்துகிறோன்னு சொன்னால் கொஞ்சம் பண உதவி செய்கிறது ஒரு உதவியாக இருக்கும். தேர்தல் காலத்தில் நிச்சயமாக பண உதவி வந்து ஒரு பெருமைய பெரிய பலமாகத்தான் இருக்கும். அது விரும்பியோ விரும்பாமலோ மக்கள் அதாவது ஒரு கொஞ்சம் வேலை செய்யும். ஆகவே அந்த யுக்தியையும் நாம் வந்து எடுத்துக்கொண்டு ஒரு அடிப்படை ஒரு ப்ராக்டிக்கல் சம்பந்தமான விஷயத்தில் இணைத்து கொண்டு நான் நினைக்கிறேன், என்னோட கருத்துப்படி இங்கேயும் ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் செய்து ஒரு அமைப்பின் சார்பிலோ அல்லது தனித்துவமாகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு உதவியை செய்கிறது நம்முடைய தார்மீக கடமையாக தான் நான் கருதுகிறேன். நன்றி, நேரத்து தந்ததுக்காக நன்றி. சாரி சாரி நிலா, நான் உங்களோட டைம் எடுத்து பேசிட்டு தெரியல, ஐயா மணிவனிட்ட கொடுக்குறேன். சரி, நன்றி. நன்றி நிலா, நீங்க சுருக்கமா உங்களோட கருத்தை. முதலாவது இந்த அமைப்பு பொது கட்டமைப்பு இங்க ஒரே விடயங்களை திருப்பி திருப்பி கிடைக்கிற வழியாத்த நீங்க சொல்ல வேண்டியிருக்கு. பொது கட்டமைப்பு சைன் பண்ணுகின்ற போதே விருப்பு வாக்கோ வேறு வாக்குகளோ விடுவதில்லை என்ற ஒப்பந்தத்துக்கு கீழதான் சைன் பண்ணியிருக்கிறேன், ரைட். அந்த 7 பேரும், இந்த கட்சிகள் 7 பேரும் வேறு யாருக்கும் வாக்களிப்பது இல்லை, ஒரே ஒரு வாக்கு சங்கு சின்னத்துக்கு மட்டுமே என்ற கருத்துக்கு கீழேதான் அவர் சைன் பண்ணியிருக்கிறார். இப்ப இதை திருப்பி திருப்பி நாங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை கிடையாது, இட்ஸ் கிளியர். அதை வாசிச்சிருந்தா அது கிளியரா தெரியும். ரெண்டாவது, ஐயா நீங்க சொன்னது சரி, இதுல 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 நிலா நிலா ஒன் மினிட், இதில் வந்து நடுவில் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று இப்போ நாண்டைக்கு பிரின்ஸ்லி அவர் அனுப்பியிருந்தார். அதில் 1, 2, 3 என்று தான் வாக்களிக்கணும் என்ற மாதிரி ஒரு ஒரு லெட்டர் ஒன்று இங்கே தெரியுது. ஆனால் அது சரியா பிள்ளையான்றது தெரியல. ஏனென்றால் அது அப்படி அப்படி ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு அந்த முதல் முதல் வந்த ஸ்டேட்மெண்ட் 22 ஜூலை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மணிவண்ணா, அதுல இருக்கு தெளிவா. அதுதான் எல்லாரும் சைன் பண்ணினது, தயவு செய்து நீங்க அதை புரிஞ்சு கொள்ளுங்க. அதுதான் சைன் பண்ணின டாக்குமெண்ட், ரைட். அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அடுத்தது என்னொரு விடயம், உங்களுக்கு நான் நினைக்கிறேன் எல்லோருக்கும் 20ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், இல்ல 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் நீங்க ஒவ்வொரு தரம் நிதி சேமிச்சு, இப்ப பிரின்சிப் ஆதர் இருக்கிறார், உங்களுக்குள்ள நிறைய ஆக்கள் இருப்பினம், இங்க கனடாவில இருந்து அந்த ஐயா இருப்பார், இங்க அந்த நிலா நான் எனக்கு கீழாக்கள் இருப்பினும், நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு தரம் தனிய தனிய சேமிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களுக்கு அங்க நிதி அனுப்பலாம் என்றது வந்து ஏற்கனவே சொல்லப்பட்டு நிலாந்தன் சார் ஏற்கனவே 20ஆம் தேதியோ இல்ல 19ஆம் தேதி பொதுப்படையா அந்த விஷயம் சொல்லிட்டு, நாங்க ஏன் அதுகளை திருப்பி திருப்பி அது செய்யணும் இது செய்யணும் அந்த அந்த மாதிரி சொல்லி கொண்டிருப்பாங்க. ஆல்ரெடி சொல்லியாச்சு, நாங்கள் அதை செய்ய வேண்டியதான், செய்யறதுக்கு நாங்கள் மற்றாக்களுக்கு சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்றதான் நான் சொல்ல வருது. மூன்றாவது வந்து நாளைக்கு நல்லூர் தேர் திருவிழா, அப்ப அதனால கிட்டத்தட்ட ஆல்ரெடி இந்த பேப்பர்ஸுக்குள்ள நோட்டீஸ் வச்சு கொடுக்குற ஒரு வேலை திட்டம் ஏற்கனவே நாங்க முன்னெடுத்து செய்யறோம். அதே மாதிரி கொழும்புல பத்தல இங்க அந்த இடங்கள்லயும் வந்து அந்த வேலை திட்டத்தை நாங்க செய்ய வழிக்கிட்டோம். அந்த பேப்பருக்குள்ள ஒரு சின்ன அட்வர்ட் உள்ளுக்குள்ள வச்சு வச்சு கொடுக்கணும். ஒரு ஒரு பேப்பர் ஆக்களோட கதைச்சு அவையோட ஓகே பண்ண வச்சு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் டைம்ல அந்த இதை கொடுக்கணும். அப்படி நீங்க ஒவ்வொரு தரம் நாங்கள் மற்றவைக்கு ஐடியா கொடுக்கறத விட நாங்களே அதை முயற்சி எடுத்து செய்யணும் என்றதான் முதலில் முக்கியமான விடயம். அடுத்தது
அங்கிருந்து வர உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அன்றைக்கே வந்து இந்த பொது கட்டமைப்பு உங்களுக்கு சொன்னது, இமெயில் தந்தது, நீங்கள் நேரடிய அவையலோடு அடிச்சு கதையுங்கும். தனிப்பட்ட எங்களுக்குள்ள நாங்கள் டிஸ்கஷன் செய்யறது நல்லது இல்லை. அங்க கட்டமைப்பு இருக்குது, அந்த கட்டமைப்புல ஓகே இந்த டாக்குமெண்ட் தாங்கோ அதுதான் சரியா இருக்கு. ஊடகங்கள்ல இருந்து வர செய்திகளை, வேற தேவையில்லாத ஆட்கள் பரப்பி விடுற செய்திகளை கொண்டு ஓடாதீங்கோ, அது எங்களுக்கு ஆபத்தை தரும். மற்றது தனிப்பட்ட மனிதர்கள்ல இருக்கிற விமர்சனங்களை, தனிப்பட்ட கோபதாபங்களை ஒரு பொது நோக்கில வேலை செய்யக்குள்ள த்ரோ பண்ண பார்க்காதீங்க. அது அது நல்லா இருக்காது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில 1000 விமர்சனம் 1000 பேரை பற்றி இருக்கும். அதுக்காக மற்றவர்களை தவறாக நினைச்சுக்கொண்டு இப்படி இருக்கும் நினைச்சுக்கொண்டு நீங்கள் கருத்துக்களை பதியக்கூடாது. அதான் நான் சொல்லவா, இந்த ஜாப் என்பது ஆல்ரெடி வந்துட்டுது, 12 பேஜ்ல வந்துடுது. நீங்க அதில் ஐ மீன் இவன் வியாக்கியானம், சாரி விஞ்ஞாபனம், அதை நாங்கள் தேடி பாசிப்போம். அதுல தவறு அதில் ஆல்ரெடி திருத்தி அவை போட்டு கொண்டிருக்கணும். உங்களுக்கு சந்தேகம் என்ன, அங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க. இதைத்தான் சொல்ல முடியும். இது ஓகே, வேற எதுவும் கருத்துக்கள் உங்களுக்கு அந்த விஞ்ஞாபனத்தின் அந்த ஏதாவது கொப்பி ஒன்று இதுல போடக்கூடிய இருக்குமா அல்லது PDF என்ன இருக்கா? நான் தேடி பார்த்து அனுப்புறேன் ஓகே மணிவண்ணா, நான் தேடி பார்த்து உங்களுக்கு போடுறேன். அது ஓகே இந்த சரி சாம்பிள் தான் பெருமென்று சொல்லி 13 பேஜ்ல வந்தது. ஐ வில் ஓகே டூ தட். ஓகே மற்றது அந்த ஒரிஜினல் சைன் பண்ண டாக்குமெண்ட் உங்களுக்கு அனுப்பி வரேன். ஓகே சரி நன்றி. நல்ல நன்றி நன்றி. எனக்கு ஒரு நிமிஷம் தருவீங்களோ? சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஷூட்ட போறேன். ஓகே சொல்லுங்க. ஓ நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்களோட கிராம மக்களும் உள்நாட்டில் வந்து புலம்பெயர்ந்த மக்களுக்கும் மக்கள்கிட்ட வந்து பிரச்சாரத்தோடு சேர்த்து வந்து இன்றைக்கு உதாரணத்துக்கு நான் பார்த்தேன் யாழ்ப்பாண வணிகர் கழகம் வந்து அதை வந்து திருமணம் நிறைவேற்றிக்கிறேன், பொது வேட்பாளருக்கு வந்து ஆதரவளிக்கிறேன்னு சொல்லி. அதே மாதிரி வெளிநாட்டில் கூடுதலான இப்போ நான் சொல்கிறது வேறு வேறு கட்சிகளை விட்டு ஒவ்வொரு கனடாலேயோ லண்டன்லேயோ பாரிஸ்லேயோ சுவிஸ்லேயோ யேமன்லேயோ வந்து வணிகர் சங்கங்கள் இருக்குது. அடுத்தது சில ஊர் சார்ந்த சங்கங்கள் இருக்குது, சில அபிவிருத்தி சங்கங்கள் எல்லாம் இருக்குது, தாயத்தை நோக்கிய பாடசாலை சங்கங்கள் இருக்குது, யாழ் இந்து கல்லூரி சங்கம், ஒரு ஒரு பள்ளிக்கூட சங்கங்கள் இருக்குது. அந்த உறுப்பினர்களை என்ன சொன்னால் தாங்க தனிப்பட்ட ரீதியில் வந்து நாங்கள் அறிக்கை விடுறதில் காட்டி வந்து இப்போ 12 லட்சம் பேர் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் தமிழாக்கள். அப்போ அதில் வந்து எத்தனையோ இப்போ என்ன தெரியும் ஒவ்வொரு ஒரு நாட்டிலும் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது, அந்த சங்கங்களோட நாங்கள் தொடர்பு கொண்டு வந்து உதாரணத்துக்கு ஒரு கிராம உதாரணத்துக்கு குப்ளான் வளர்ச்சி சங்கம் இருக்கும் சுவிஸில், கனடாவில் வந்து வேம்படி மகளிர் கல்வி சங்கம் இருக்கும், பழைய மாணவ சங்கங்கள் இருக்கும், அடுத்த வந்து எத்தனையோ அல்லாட்டி உதவி சங்கங்கள் இருக்கு, உதவியாக இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்கிற சங்கங்கள் இருக்கும். இந்த வெளிநாட்டிலேருந்து நாங்கள் சங்க ரீதியாக அமைப்பு ரீதியாக வந்து ஒரு நாங்கள் தீர்மானத்தை போட்டு அந்த சங்க ரீதியாக ஒரு அறிக்கை விளையாட்டில் வந்து அது இன்னும் கொஞ்சம் பலமாக இருக்கும் வந்து பொது வேட்பாளரை வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு பேசுறது என்ன ஐயா வந்து மீட்டிங் நடத்துறது எல்லாம் விட்டுட்டு வந்து அது இல்லை அதே ஓகே அது அதே தான் வேணும். நான் சொல்ல சங்கமாக கணக்க கோயில்கள் இருக்குது, உதாரணத்துக்கு எவ்வளோ கோயில்கள் இருக்குது, கோயிலுடைய கூட்டமைப்புகள் இருக்குது, தேவாலயங்கள்ல தமிழ் தேவாலயங்களில் கூட்டமைப்புகள் இருக்குது. அதுவே இருக்கா வந்து உங்களுக்கு நான் தெரியாது, நான் எந்த ஒரு சிறிய அறிவிக்க நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து குருமாரோட சதைக்கலாம், கோயில் நிர்வாகங்களோட சதைக்கலாம், லண்டனில் கோயில்கள் இருக்குது, கழிச்சு வந்து இதை வந்து ஏன்டா கோயில் சின்ன அரசியல் ஆகக்கூடாதுனு சொல்லிவினோம். ஆனால் இந்த பழைய மாணவர் சங்கம் மற்றது பர்தர் சங்கங்கள் இப்போ பிரான்ஸை பொறுத்தவரையில் லண்டனை பொறுத்த பர்தர் சங்கங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு இப்போ லண்டன்ல எல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு ஆதரவான அமைப்புகளும் இருக்குது, தமிழ் அமைப்புகள் எதிரான அமைப்புகள் இருக்குது, அதுகிட்ட நாங்கள் இதில் எதிர்பார்க்க இயலாது. ஆனால் இப்போ அந்த சங்க ரீதியாக வந்து அதிலே வந்து உங்களுக்கு முடியும்னு சொன்னால் அதை இருக்கா இந்த 2-3 கிலோமீட்டரில் பெரிய நாள் பொறுத்தவரையில் நான் இந்த நேற்று வண்டே கேட்டினா யாழ்ப்பாணம் வணிகர் சங்கம் வந்து நினைத்து இவ்வளோ கடையாளது அவைகள் இருக்குன்னு தெரியாது. அதை வந்து சில நேரம் வணிகர் சங்கத்தில் வந்து சில நேரம் வந்து நிதி கொடுப்பினம் என்ன அந்த நான் சொன்ன மாதிரி அந்த போக்குவரத்து கதைகளுக்கு நிதி கொடுக்கல அமைன யாழ்ப்பாணம் சங்கங்களுடைய 8000 பக்தர்கள் பெரிய பெரிய பக்தர்கள். நன்றி, என் இது எனக்கு இடம் தந்ததுக்கு நன்றி. அடுத்தது ஜட்ஜு, நீங்கள் கையெழுத்தி இருக்கிறீர்கள், நீங்கள் மீட் எடுத்துட்டு கதை சொல்ல சாரி நான் மீட்டை திரும்ப எடுங்க சரி. நான் ஹலோ அன்மியூட் பண்ணுங்க. சரியா சொல்லுங்க.
கேக்குது கேக்குது சொல்லுங்க. கேரளாவில உள்ள போய் சமர்ந்து வாழ்ந்து புற கிடைக்குது. சொல்லுங்க. தர்மராயா, தர்மராயா அவளுக்கு தேக்க மாதம், தர்மராயா தேக்க மாதம் இந்த போய் சமர்ப்பு வந்து புறக்கணிக்குது. அதோட வந்து தேர்மையில உள்ள இந்த போய் சமர்ப்பம் வந்து புறக்கணிக்கணும் இந்த தேர்தல். அதை பத்தி உங்களால கூற முடியுமா? ஏன் அப்படி செய்ய பண்றதை உங்களுக்கு தெரியுமா? அண்ணா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நாங்கள் சொல்லலாம். என்னென்று சொன்னால், இப்போ இலங்கையில் வாழுகின்ற அல்லது இருக்கின்ற சில கட்சிகள் வந்து, அதாவது தமிழரசு கட்சியே ரெண்டு விதமாக நிற்கின்ற, சுமந்திரனுடைய அணி வந்து அது பொது வேட்பாளரை ஆதரிப்பதில்லை என்ற கருத்துக்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே நேரம் ஸ்ரீதரன் மற்றும் இந்தியாவில் இருக்கிறவை எல்லாரும் வந்து இந்த பொது வேட்பாளர் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி எதிர்ப்பிக்கிறார். ஆனால் இப்போ வந்து கஜேந்திரகுமார் அணி வந்து கனகாலமாக, அதாவது அவர்கள் 2010 துவக்கமே தேர்தலை புறக்கணிக்கணும் புறக்கணிக்கணும் என்று சொல்லி கொண்டு வருகிறோம். அவர்கள் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல் ஒருத்தர் ரைஸ் பண்ணியிருந்தார், இன்னுமேன் இந்த தர்மராஜன் ரைஸ் பண்ணியிருந்தார், இன்னும் என்ன இன்னத்துக்கு இந்த விஞ்ஞாபனம் வரவில்லை. அப்போ இவர்கள் கடைசி நேரத்தில் வந்து இந்திய என்னடா இதுக்குள்ளே இருக்கிற இந்த கூட்டுக்குள்ளே இருக்கின்றவர்கள் வந்து சில பேருக்கு இந்தியா சார்பானவர்கள் என்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது. அது அவர்கள் சார்பாக இப்போ இயங்குகின்றார்களா என்றது வந்து எங்களை பொறுத்தமல்ல, அவர்கள் இப்போ அப்படி இயங்கவில்லை என்று நாங்கள் நிற்கின்றோம், எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லுகின்றோம் என்று சொன்னால், இவர்கள் வந்து இப்போ அவர்களுக்காக இயங்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. மற்ற ரெண்டாவது வந்து இவர்கள் கனகாலமாக சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் புறக்கணியுங்கள் என்று, அதில் அவர் திரும்ப திரும்ப அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகின்றார்கள். ஈவன் அவர்களுடன் நாங்கள் இங்கே முருகானந்தம் மற்றும் நான் மற்ற வேறையாக்கள் எல்லாம் இன்னொரு நண்பர் நேரடியாகவே கஜன் அவர்களுடன் பேசியிருந்தோம். அப்போ கஜன்கிட்ட சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட கருத்து என்னன்னு சொன்னால், இவர்கள் கடைசி நேரத்தில் போயிட்டு தேண்டினா தான் சொல்லுவார்கள், இல்லை கடைசி நேரத்தில் அப்படித்தான் போய் இந்தியாவினுடைய காலில் தான் விழுவார்கள், இவர்களை நாங்கள் இப்போ ஆதரிச்சுட்டு எங்களை முகத்தை முறிக்க முடியாதுன்ற கருத்துக்கள். ஆகியன நாங்கள் புறக்கணிப்பதை மட்டும் எடுப்போம் என்றால், இவன் கடைசி நேரத்தில் ரணிலுக்கோ சஜித்துக்கோ மற்றவைக்கு ஓட்டு போடுங்க என்ற மாதிரி தான் முடிப்பினம் இந்த அமைப்பு என்ற மாதிரியான கருத்துக்கள் அவையால் வைக்கப்பட்டது. அப்போ நாங்கள் அதுகளை ப்ரூவ் பண்ண அதை டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டோம் என்று சொன்னால், கடைசி நாள் கூட இப்போ ஒன்றும் வேண்டாம், இந்த ஆவணம் பெறட்டுக்கும், அதுக்கு பிறகு இவர்கள் சரியான பாதையில் போயிடும் என்று சொன்னால் நாங்களே கூப்பிட்டு கேட்கலாம், இங்கே பாருங்க அவை அப்படி ஒன்றும் செய்யலை, இங்கே வந்து வாகனம் வந்துட்டுது, இதெல்லாம் வந்துட்டுது, ஒரு தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்தான் அவருடைய இதாக போட்டிருக்கணும், அப்போ நீங்கள் சொல்லி கொண்டிருந்த ஆக்களுடன் வந்து அதுக்குள்ளே நிற்கல, நீங்கள் இந்தியா அந்த சார்பான அது இதுன்னு சொல்லி கொண்டிருந்த ஆக்கள் ஒருத்தரும் வந்து நிற்கல, இது அப்போ இது இதில் எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி இந்த ஈவன் இவர்களை கூட மாற்றலாம். நாங்கள் முதலாவது அதுக்காகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம், எப்போ இந்த விஞ்ஞாபனம் வரப்போகின்றது என்றால், இந்த அதிகமான வேண்டிய விஞ்ஞாபனம் இன்றைக்கு வந்துட்டுது, அதில் நாங்கள் நிற்கின்றோம், 2-3 நாளைக்குள்ளே இந்த விஞ்ஞானம் பெறும் என்று மாதிரித்தான் நிலாந்தன் மற்றவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதில் நாங்கள் அதை நம்புவோம். என்னென்னு சொன்னால், நான் நம்பிக்கை தான் வாழ்க்கை, நம்பிக்கை தான் எல்லாம். அதில் வந்து நீங்கள் இப்போ கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், ஏன் அவர்கள் இது இருக்கிறா என்னென்னு சொன்னால், இதே கருத்தை புறக்கணிக்கணும் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் தான் இன்றைக்கு லெட்டர் எழுதுகின்றார்கள் சஜித்துக்கு, என்ன நீங்கள் வந்து என்னத்தை கொடுக்கின்ற தமிழர்களுக்கு சுயநிர்ணய உரிமை, சாரி சுயநிர்ணய உரிமை அடங்கிய சமஸ்தி தீர்வை கொடுக்க நீங்கள் தயாராண்டு, இந்த கஜேந்திரகுமார் அணிதான் எழுதுது அவருக்கு. அப்ப இந்த அது ஓ அது கொடுப்பார்களா சொல்லுங்க. மனுக்களுடைய கட்சிக்கு பெரும் ஆதரவு இருக்கிறது, ஆனால் அவர்கள் புறக்கணிக்க சொன்னால் பெரும்பாலான மக்கள் வந்து அதை புறக்கணிக்கிறது. நிச்சயமாக வந்து நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்றது நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் வந்து அவரோட பேசுவதற்கு வந்து முதலாவது வந்து இந்த விஞ்ஞாபனம் வழியில் வரணும், அதோட வந்து இவர்கள் எல்லாருக்கும் இவர்கள் ஒரு பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியுது.
அதே நேரம் வந்து அவர்கள் வந்து இப்போ சில சில முயற்சிகளை எடுத்து ஸ்ட்ராங்காக இருக்கின்றார்கள். அப்போ இனி வந்து நாங்கள் விஞ்ஞாபனம் வந்தால் பிறகு வேணுமென்றால் ரவீந்திரகுமார் அவனியோட ஒருக்கா திரும்ப பேசலாம் என்றதை குறித்து குறிப்பிட்டு கொள்வோம். சரி, இப்போ நான் அடுத்ததாக முருகானந்தம் அவர்களை அவருடைய கருத்தை சொல்லும்படி கேட்டுக்கொள்வோம். கருத்து சொல்றதுக்கு புதுசா ஒன்றும் இல்லை. காரியத்துல இவ்வளவு விஷயங்கள் நடக்கும் தான் பார்க்கணும். மற்றது தேர்தல் அறிக்கை வரும்பறை இவர் இவர் வந்து இப்போ ஒரு கருத்தை கேட்டிருந்தார், அது நீங்கள் திரும்பவும் இந்த புறக்கணிக்கிற அணியை வந்து திரும்பவும் அணுகி அவர்களுக்கு வலியுறுத்துவீர்களா? அதாவது வந்து இதுக்கு நிச்சயமா. இப்ப என்னென்றால், நீங்கள் கொஞ்சத்துக்கு முன்னால் ஒரு வாசனை சொன்னீங்க, நம்பிக்கை தான் வாழ்க்கை என்று. நான் என்னுடைய வாழ்வில் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு மோட்டோ, முயற்சிப்பது. அது வெல்லும் தோக்கும் என்பதற்கு அப்பாற்பட்டு நாங்கள் செய்கிற காரியம் நல்லதா சரியா இருந்தால் முயற்சிக்க வேண்டியதான், வெற்றி வந்தால் கண்டுகொள்ள வேண்டியது. அப்ப தமிழர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணிய கொண்டு வர வேணுமாயில் அதற்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் அதுக்குள்ள என்னடா கஜேந்திரன் அடிக்கடி இந்த பயமுண்டையும் அதே மாதிரி இந்த இங்க இந்த தேர்தல் வந்து சிங்களத்துக்கு துணை போகிற ஒரு முடிய பொது வேட்பாளர் என்று ஒரு கருத்தை அப்பப்போது சொல்லி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்துக்குள்ள அப்படியான ஏதாவது இருக்குதான்றதை பார்க்கலாம். குறிப்பாக அவர்கள் 13 தாங்கள் எதிர்க்கிறத தொடர்ச்சியா சிஎன்பிஎஃப் செய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்ப அதுக்கான இப்ப இவ என்ன செய்யணும்னு தெரியாது. அப்ப அது ஒரு விஷயம். அடுத்ததாக தமிழரசு கட்சி வந்து பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பதிலே ஒரு நிலைப்பாடு, ஆதரிப்பது அல்லது எதிர்ப்பது, பெரும்பாலும் அவர்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் அது வரைக்கும் பொறுமை காக்கலாம். இந்த கஜேந்திரகுமார் அணியை அவர்களை இந்த இஞ்சாலி பக்கம் ஈர்ப்பதற்கு, ஆனால் அவர்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், அந்த பெர்சன்டேஜ் வந்து அவர்களுடையது வாக்கு வங்கி என்றது ஒரு விகிதாசாரத்தின்படி குறைவுதான். ஆனாலும் ஒவ்வொரு வீட்டுக்கும் பெறுமதி இருக்குது. எல்லா கட்சிகளும் ஒன்றிணைந்திருக்கின்றன, எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்திருக்கின்ற ஒரு நிலைக்கு கஜேந்திரகுமார் அணியை நாங்கள் இப்ப கஜேந்திரன் அணியன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பொது வேட்பாளர் நிலையிலே இருந்தால் அவர் சுயினமுற்றி இவர் தான் அந்த நிகழ்வை நடத்துகிறபடியால் அவை அந்த அணி வந்து அவர்களை இழுக்க வேண்டும். அதற்கு இந்த ரெண்டு விடயங்களும் தேர்தல் விஞ்ஞாபனம், அடுத்த தமிழ் அரசு கட்சியினுடைய தீர்மானம், இது ரெண்டும் வரும்பறை சற்று காத்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு 3:20 பிறகுதான் வந்து நான் முன்னுக்கு கழிச்ச விஷயங்கள் எனக்கு சரியா தெரியாது. ஆனால் இப்ப நாங்கள் இஞ்ச இருந்து கொண்டும் அங்கே உள்ள மக்களை எப்படி ஈர்ப்பது, அவர்களுக்கான செலவினங்களை எப்படி அந்த கருத்துக்களை நீங்க கூறலாம். சொல்லி முடிச்சுடுறேன், ஒரு நிமிஷத்துல முடிச்சுடுறேன், அப்புறம் நீங்கள் கதை. ஆமா, அப்ப அதை எப்படி என்றது நீங்கள் இதுவரை எடுத்திருந்த விடயங்களை எனக்கு அல்லது பிந்தி இணைந்தவர்கள் அல்லது அமைதியாக கேட்பவர்களுக்கு நீங்கள் ஒரு சுருக்கமாக சொல்லலாம். இந்த அவர்களுக்கான உதவிகள் எப்படி, இந்த நோட்டீஸை பொறுத்தும் இன்னொரு எங்களோட மற்ற ஊடகத்துகள்ல கதைச்சலாங்கள். ஆகவே இந்த 3 பிரச்சாரத்துக்கு உதவுதல், அதாவது ஒரு சுவரொட்டிகள் நோட்டீஸ் துண்டு பிரசுரங்கள் என்றது. அடுத்தது பிரச்சாரத்துக்கு போவர்களுக்கான அடிப்படை உதவிகள், அதை பணம் என்ற சொல்ல பாவிக்க கூடாது. அப்புறம் தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அவை அவர்களுக்கான தேவையை கவனிக்கின்ற விடயங்கள். 3வதாக இப்ப ஃபாதர் சொன்ன விடயம், இந்த மன்னாரிலே அங்கே கிராமப்புறங்களுக்கு போகவில்லை என்றால் சில உடலில் யாழ்ப்பாணத்துக்கு கூட போகாமல் இருந்திருக்கலாம். இரண்டாம் இந்த ஊடகங்களுக்குள்ளால பேசுகிற விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு நகரப்புறத்தை அண்டித்தான் வரும். அடுத்ததாக 2 கிழமைக்கு முந்தைய இன்னும் ஒரு விடயம் அவதானிச்சலாம். டக்ளஸ் அவனுடைய ஒரு பக்கத்திலே நின்று ஒரு கடற்தொழிலாளர்களுடைய ஒரு அமைப்பு சார்ந்தவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்ப அங்கஜன் ராமநாதனும் டக்ளஸ் தேவானந்தாவும்
சொன்னால் அதை இப்போதே கொண்டும் செய்ய இயலாது, அதை கடைசி கந்தாயமாக ட்ரை பண்ணலாம். ஆனால் அமைப்புகளாக, சிவில் அமைப்புகளாக, மன்னிக்கவும் தமிழர்களுடைய சமூக அமைப்புகளாக, அதாவது அவர்களுடைய நலன் சார்ந்து இருக்கின்ற அமைப்புகள், அமைப்புகளாக அறிக்கை ஆதரவு அறிக்கை விடுவதை கொஞ்சம் கவலையுடன் பார்க்க வேண்டியது. அதில் இந்த ஒரு மீனவ சங்கம் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருந்தார்கள், அதாவது இவ்வளவு காலமும் நகரசமானதனம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள் என்ன நடந்துச்சு, இல்லை பட்டியல் மாறுறாண்டில் ஆடாமல் கதைக்கிறனாங்கள், ஆதாரங்கள் பெருசாக இல்லாமல் இஞ்சியம் அப்படி ஏதாவது நடந்துச்சா தெரியவில்லை. அவை இந்த விடயத்தை அதனுடைய பெயர் எனக்கு உடனடியாக சொல்ல தெரியாது, அவை இதற்கு மேலே என்னிடம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. பொது வேட்பாளரை எல்லாரும் ஆதரிக்க வேண்டும், பொது வேட்பாளருக்கு மாத்திரம் புள்ளடிவிட வேண்டும் என்கின்ற அந்த விடயத்திலே நாங்கள் உறுதியாக இருப்போம். பொது சமரச கட்சி என்ன கூத்தடித்தாலும் சரி, ஒருவேளை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சில திருத்தீனமான நிலைமைகள் வந்தாலும் சரி, இந்த ஆதரிக்கிறோம் என்பதிலே முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. என்னை பொறுத்தவரை நான் பின்வைக்கப் போவதில்லை. அன்றைக்கு நிலாந்தன் ஒரு விடயம் சொன்னார், அது எனக்கு அவ்வளவு முழுமையான திருப்தி அளிக்கவில்லை. ஆனால் அவரை நாங்கள் ஒரு சிறப்பு பேச்சாளராக அழைத்த பின்னர் அவரும் நள்ளிரவான வழியில் அவரோட கதைக்க முடியவில்லை. அவர் ஒரு விடயத்தை சொன்னார், அதையும் என்னுடைய ஆட்சேபமாக தெரிவிக்கிறேன் என்னென்றால், போவதாக இருந்த அதாவது தேர்தலுக்கு முதல் இந்த பிரதம வேட்பாளர்களை ரணிலியோ சஜித்தியோ அல்லது அனுராவையோ போவதாக நான் எல்லாருமாக சேர்ந்து முடிவெடுக்கும் போகிற இல்லையடா, நான் ஒரு விடயத்தை அவருக்கு நேர்மமாக சொன்னான், தேர்தல் முடியும் வரைக்கும் போகக்கூடாது. இதிலே நீக்கி போக்கு தேவையில்லை, நல்ல அறிவாளி நிறைய விடயங்கள் செய்கிறார். சில உடனே அவர் தன்னுடைய சுயமாக கதைக்க முடியாமல் தான் ஒரு கட்டமைப்புக்கு உட்பட்டவர் என்ற நிலையிலே அவர் அப்படி சொல்லியிருக்க கூடும், அதையும் நான் பார்த்தேன். ஆகவே நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த கருத்து சரி என்று இங்கே இருக்கிற ஏனையவர்கள் நினைத்தால் தயவு செய்து சொல்லுவோம் என்றால், நினைக்கவும் அவர் பேர் என்ன, பிரேமதாஸ் அங்க நிற்கிறார். நான் கேட்க மாட்டேன், மீட்டிங்கள் ஒன்று கேட்க மாட்டேன், விளங்க இல்லை எழும்பிட்டீங்களோன்னு கேட்க மாட்டேன். நான் கதைக்கிற கேக்குதா? நீங்க கதைக்கிறது இப்ப கேக்குது. நீங்க இடையில கட்டா போச்சு போறோம், இடையில வந்து என்னோட பேச வழிகிட்ட பரவாயில்ல. நீங்க அதெல்லாம் நீங்க கட் பண்ணீங்களா? நான் வந்து மியூட் பண்ணும் போது அவரு இது வந்து நீங்க சொல்லி படிச்சிருக்கீங்க, கதைக்க முடியுமா தெரியாது. கடைசியா சொன்ன விஷயத்தை இன்சிஸ்ட் பண்ணுகிறேன், அதாவது எக்காரணம் கொண்டும் இந்த பிரதம வேட்பாளர்கள் ரணில், பிரேமதாசன், சஜித், அனுரா, ஈவன் நாமல், அந்த நால்வரையும் மற்றவர்களை சந்திக்க லாபம் சொல்லவில்லை, மற்றவர்கள் வந்து இப்போ கணக்கில் இல்லாமல் இருக்கிறார்கள். பெரிய அளவில் வாக்கு வங்கியை ஏற்படுத்துவார்கள். ஆனால் யாரையுமே சந்திக்க தேவையில்லை, அவரவர்கள் வந்து தங்கட பிரச்சாரத்தை செய்கின்றதை ஜனநாயக வழியிலே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது உயர முடியும். ஆனால் பொது கட்டமைப்பு யாரையும் சந்திக்க கூடாது. சரி, ஒரு நீங்கள் எந்த இடத்துல மீட் பண்ணுங்க எனக்கு தெரியாதபடியால் அதையும் இருக்க அமுகழைச்சிடுறேன். அதாவது மன்னர் போன்ற ஃபாதர் குரூஸ் சொன்ன அந்தபடி மன்னர் போன்ற இடங்களுக்கு இல்லை, கிராமப்புறங்களுக்கு இல்லை பிரச்சாரம் போகவில்லை என்றால், அப்படியான இடங்களை ஒருவேளை எங்களுக்கு தெரிந்தால் இந்த அந்தந்த மாவட்டத்துக்கு பொறுப்பானவர்களுக்கு அந்த செய்தியை சொல்லலாம். அடுத்தது அங்கே அந்த பிரச்சார பணி பரப்புரை பணியில் இருப்பவர்களுக்கான அடிப்படை வசதிகள், அதாவது வாகனம், உணவு, ஒரு ஒரு அவசரத்துக்கு ஒருவேளை போய் ரெண்டு நாள் நிற்க வேண்டி இருந்தால் அப்படி இருந்தால் என தெரியல, ஒருவேளை அந்த நைட் அவுட்டுக்கான ஊதியங்கள், அப்படியான ஊதியங்களுக்கான செலவினங்களை கவனித்தல், துண்டு பிரசுரங்கள் அடிப்பதற்கு அது ஏற்கனவே நாங்கள் நால்வர் அணியாக நடந்த ஒரு கூட்டத்திலே திரு மினமில்லனும் திரு ஆர்வம் அவர்களும் பணம் கொடுப்பதாக சொன்னார்கள். நால்வர் அணின்னு சொல்லுகின்ற பொழுது ஃபாதர் ஆர்வம் அண்ணா, ஃபாதர் குரூஸ், மணிவண்ணனும் நானும், அப்போ அந்த கூட்டத்துக்களில் அது சொல்லப்பட்டது. அது அந்த கூட்டம் தனியவர் மணிவண்ணன் ஆறு மணிக்கு கோல் பண்ணுறதுக்கு இருக்கிறார். ஆகவே இந்த கூட்டத்துக்களால் வந்த அத்தகைய பெருவர்களை அங்கேயும் சொல்லலாம். இப்பொழுது
சிலவர்கள் இந்த கூட்டத்தில் போறவர்களுக்காக இப்போ நான் சொன்ன கருத்துக்களோடும் ஏனைய கருத்துக்களையும் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள சமரைஸ் பண்ணுவதை நான் பண்ணும்படி கேட்டு இந்த அளவில் என் கருத்தை முடிக்கிறேன். வணக்கம். தர்மராஜன் ஏதாவது கதைக்க போறீங்களா? நீங்கள் அப்போ கையெழுத்திருந்தீங்க. தர்மராஜன் சரி, நீங்கள் கதைக்கு இல்லைன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போது இந்த நிகழ்ச்சியின் முடிவுக்கு வந்திருக்கின்றோம். இந்த முடிச்சியின் முடிவுக்கு வந்திருக்கின்றோம். அப்போ இதில் வந்து கதைக்கப்பட்ட விஷயங்களை ஒரு சுருக்கமாக சொல்லுவதென்று சொன்னால், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எப்படி ஆதரவு அளிக்க வேண்டும், அந்த பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் அதிகமான கருத்துக்கள் திரும்பவும் வந்தது. அதாவது வந்து அங்கே இருப்பவர்களுக்கு இங்கே இருந்து ஏதாவது இந்த நோட்டீஸ் மற்ற மாதிரியான விஷயங்களுக்கு உதவி செய்யலாம், மற்றது அங்கே இருக்கிறவர்களை இந்த நாட்டில் இருந்து தேர்தலில் வாக்கு போடுவதற்கு ஊக்குவிக்கலாம், மற்றது இந்த பரப்புரைகள் செய்கிறதுக்கு ஒவ்வொரு இங்கே இருக்கிற ஊர் சங்கங்கள் மற்ற சங்கங்கள் எல்லார்டையும் சொல்லி அங்கே இருக்கிறவர்களை ஊக்குவிக்கலாம். இன்னொரு விதமாக இங்கே இருக்கிற கோயில்கள் அதில், மற்றது வந்து இங்கே இருக்கிற கோயில்கள் மற்ற நிலையங்கள் எல்லாத்திலையும் வந்து அவர்களுக்கு ஆதரவான ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது பொது வேட்பாளருக்கு நாங்கள் அவருக்கு ஓட்டு போட்டு தமிழ் மக்கள் எங்களுடைய ஒற்றுமையை வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி அதுக்கான ஒரு ஆதரவு ஸ்டேட்மெண்ட்டை விடுவதுக்கான முயற்சிகளை செய்யலாம். அதே நேரம் இங்கே இருக்கின்ற எப்படி மற்றது இந்த எலக்ட்ரானிக்காக செய்யக்கூடிய பரப்புரைகள், அதாவது ஃபேஸ்புக்கு, ஐஃபோன், இந்த இது ட்விட்டர், மற்றது இதுகள் இருக்குது, என்ன யூடியூப், அதுகளில் வந்து ஒன்று காசு கொடுத்தும் நீங்கள் அட்வர்ட்டுகளை போட்டால், இப்போ நீங்கள் ஒரு படத்தை பார்க்க முதல் அல்ல ஒரு விஷயத்தை பார்க்க முதல் அதில் ஒரு அட்வர்ட் வரும். அப்படியான அட்வர்ட்டுகள் வந்து அதிகமாக இலங்கையை நோக்கிய இலங்கையில் டிஸ்பிளே பண்ணக்கூடியதான அட்வர்ட்டுகளை அங்கே வந்து அது யூடியூப்பிலேயோ அல்லது கூகுள்லேயோ நீங்கள் இது பண்ணினீங்கன்னு சொன்னால், அவர்களை காசு கட்டினீர்கள்னா இந்த இடத்துக்கு அவர்கள் செய்ய வேணும் என்று சொன்னால் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய அட்வர்ட்டை போடுவினா. அப்போ அதிகமாக இந்த வெளிநாட்டில் இருக்கின்ற அனுரகுரம் குமாரனுடைய ஆக்கள் வந்து நான் ஈவன் ஐபிசி நிகழ்ச்சி ஒரு யூடியூப்பிலேயே நான் அவர்களுடைய அட்வர்ட்டை பார்த்துருக்குறேன். அவருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி ஒரு அட்வர்ட் வருது. முன்னுக்கு அந்த 10 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 1 செகண்ட், ஏன்னா 2 செகண்ட் அட்வர்ட்டுகளில் வருது. அப்போ அப்படியான ஒரு அட்வர்ட்டுகளை நாங்கள் அதை காசு கொடுத்து தான் செய்ய முடியும். அப்படியான அட்வர்ட்டுகளை நாங்கள் இங்கேருந்து நேரடியாக அது அதிகமாக வந்து அப்படியான அட்வர்ட்டுகள் அதிகமான நாடுகளில் அல்லது இதுகளில் கடைசி நேரங்களில் செய்வார்கள். கடைசி ஒரு 12 நாட்கள் 15 நாட்களுக்குள்ள செய்யக்கூடிய, அது கிட்டத்தட்ட அந்த நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போ இன்னும் 20 நாள் தான் இருக்கின்றது. அதில் இப்போ தான் அந்த அட்வர்ட்டுகளை அவர்களை கொடுத்து அதை எக்ரி பண்ணி அதுக்கான பணங்களை கட்டினால் அவர்கள் வந்து அந்த எந்த பீரியட் துவக்கம் அந்த பீரியட் மட்டும் அந்த அட்வர்ட்டை ரன் பண்ணணும்னு சொன்னால் அவர்கள் ரன் பண்ணுவார்கள். நீங்கள் அதிகமாக 18ஆம் தேதியில் இப்போ எலக்ட்ரானிக் அட்வர்ட்னா கடைசி நாள் மட்டும் போகலாம். அப்போ நீங்கள் 21ஆம் தேதி மட்டும் நீங்கள் அந்த அட்வர்ட்டுகளை போடலாம். அந்த அப்படியான இதுகளுக்கு காசு கட்டியும் வெளிநாட்டில் இருக்கிறவர் செய்யலாம், அதாவது எலக்ட்ரானிக் மீன்ஸ். மற்றது அங்கே வந்து இப்போ கணக்க இந்த சுவரொட்டிகள் அதுகள் எக்கச்சக்கமாக தேவைப்படும். ஏனென்றால் அவர்கள் ஒட்ட கிழிப்பார்கள், அதாவது வந்து வேறு வேறு ஆதரவாளர்கள் வந்து கிழிப்பார்கள். அதையால் வந்து நீங்கள் தொடர்ந்து சுவரொட்டிகளை ஒட்டி கொண்டிருக்கணும். அப்போ தொடர்ந்து ஒவ்வொரு கிழமையும் வந்து
திரும்ப திரும்ப இது பண்ணணும். மற்றது உங்களுடைய சொந்தக்காரர்கள் யாரெண்டா இருந்தால் அவர்களை வொலண்டியராக போய் வேலை செய்ய சொல்லுங்கோ, அதில் அல்லது இங்கே வெளிநாட்டில் இருந்தும் நீங்கள் யாராவது போய் அங்கே இந்த தேர்தல் காலத்தில் ரெண்டு வீக்கோ அல்லது ஒரு வீக்கோ நிற்கிறோம் என்று சொன்னாலும் கூட அங்கே போனால் அந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு வந்து உங்களுக்கு உதவி செய்யும். அவர்களார எப்படி பெறப்புறைய செய்யலாம் என்றதுக்கான உதவிகளை செய்யலாம் என்று சொல்லியிருக்கிறேன். அப்போ இதுகள் எல்லாத்தையும் மனத்தில் கொண்டு அவர்கள் நிச்சயமாக வந்து உதவி செய்வார்கள். அந்த விதத்தில் வந்து நீங்கள் இந்த இதுகளையும் செய்யலாம் என்று கூறிக்கொண்டு மற்றது முருகானந்தம்னா என்ன கருத்து சொல்றதுக்கு நீங்கள் ஒழிக்கிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இன்றைய சங்கம் இன்றைய சந்திப்பில என்ன என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குது? இப்ப நாங்கள் கூட்டத்துல கூடினதை இப்ப நீங்கள் தொகுப்பு சொன்னீங்கள். இந்த கூட்டத்துக்கூடாக என்னத்தை நாங்கள் சாதித்தோம்? இந்த புடியத்தில் என்னதையும் சம்பந்தப்பட்டவர்கள் உங்களுக்கு நிச்சயமாக வந்து இது இது வந்து ஒரு பரப்புரை அல்லது ஒரு தெளிவு படுத்துற தெளிவு அல்லது ஒரு இது பண்ற கூட்டமே தவிர உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல கூடிய விஷயம் என்னென்றால், சிவில் அமைப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒன்றிய நிலையில கட்சிகள் வந்து அவைக்கு ப்ரிஃபரன்ஸ் ப்ரையோரிட்டி குறைவாக தான் கொடுக்கணும். ஏனென்றால் கூடுதலான கட்சிகள் இவ்வளவு காலம் பாடுபட்டிருக்கணும் தான், ஆனால் சரியாக பாடுபடலை என்றது அது எல்லாருக்கும் தெரியும். சிவில் என்ற இதைத்தான் என்னென்னா கட்சிகளை நீங்கள் லிசன் பண்ண ஒழிக்கிட்டால் அவைன்ற ஒவ்வொரு ஆக்களும் நிச்சயமாக சொல்றேன், ஒன்று ரெண்டு பியூராக இருந்தாலும் கூடுதலான ஆக்கள் வந்து பேரம் பேசுற இதில் தான் இருக்குது. நான் படிச்சு சொல்றேன், இப்பவும் அது டிலே பண்றன்ற காரணம், அதாவது தாமதிக்கிறன்ற காரணம் ரெண்டு விஷயம் நிற்குது. நாங்கள் பயப்படுத்தி மூன்று பேரையும் பயப்படுத்தி நெகோசியேட் பண்ற இதுதான் நடக்குது. நாங்கள் அறிவாளிகள், எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் எடுத்த தீர்மானம் வந்து இப்ப இவைக்கு இவையும் பிளவிட்டுட்டினான் கட்சிகள் அடிச்சு சொல்லுவேன் சரிதான். அவை அப்படின்னா பார்லிமெண்ட பகிஷ்கரிச்சு செய்திருக்கிற நடவடிக்கைகள் ஒன்றும் செய்யல. இது வேற ஒரு ரெண்டு மாதமோ மூன்று மாதம் ஆக்டிவான ஆக்கள் ஏன்னா அந்த சம்பளம் போகும்ன்றது இதை பார்த்துருக்கணும். நான் அடிச்சு சொல்லுவேன் என்றாலும் விவாதம் இதைத்தான் நான் சொல்றேன். என்னென்றால் இதுல எத்தனையோ கலந்த ஆக்கள் எல்லாரும் வந்து இணைஞ்சிருக்கணும், அதனால அந்த விஞ்ஞானம் டிலே பண்ணும். ஆனா உண்மையான விஞ்ஞானம் டிலே பண்றதுக்கு காரணமே இந்த காரணம்ன்றதை நான் அடிச்சு சொல்றேன். மெட்டாக்கள் தடுத்தாலும் பரவாயில்லை, என்ன பொறுத்தவரை நான் தீர்மானிக்கிறது இது. இதால வந்து இதை இதை நான் சொல்றது இந்த சுகாஸ் அவைன்ற இதுகளை பார்த்த பிறகுதான் நான் சுகாஸ் பக்கம் போக விரும்பல. ஆனா அவையில சில விஷயங்கள்ல உண்மைகள் இருக்குது. நாங்கள் எல்லாரையும் அடிச்சு போதன கூடாதுன்றதுதான் என்னுடைய தீர்மானம். என்னுடைய இறுதி முடிவு இதுதான், அதாவது பொது வேட்பாளர் மற்ற ஒன்றுக்கும் போடுறேல, மற்றது இப்பவே ஆக்டிவா தொடங்கி இருக்கணும், இன்னும் தொடங்கல, இதுகள் எல்லாம் சைமிச்சமாக இருக்குது. இதுதான் என்னுடைய என்னை பொறுத்தளவில் இனி நான் கடைசி டேட்டில் நான் டிசைட் பண்ணல, பட் இதுதான் என்னுடைய தீர்மானம். அதுக்காண்டி எல்லாரும் வாங்கோண்டும் நான் சொல்ல வரையில கருத்துக்களுக்கு மதிப்பு அளிக்கிறேன். சில பேரை நான் நன்றிருந்தால் அது என்னுடைய தமிழ் சமூகத்துக்கின்ற சார்பாகத்தான் நான் கதைக்கிறேன். இந்த தனிப்பட்ட கெயினுக்கு நான் கதைக்கவே மாட்டேன், அவ்வளவுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி நீங்கள் திருப்பியும் எனக்கு தந்ததுக்கு. தயவு செய்து மற்றவர்களும் தங்கள்கிட்ட இதை சொல்லுங்க, சரியோ பிள்ளையோ, சிலவள நாங்களும் பிள்ளையா இருக்கலாம். நன்றி. நன்றி. ஓகே சரி, இத்துடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். நிகழ்ச்சியின் டைம் போயிட்டு மிக்க நன்றி கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் சொல்லி நிகழ்ச்சி